இணையப்பத்தினுடைய இரண்டாம் பத்தின் முதல் உரையில் நமது நாடு நமதென்பது அறிவோம், வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை நாம் வளர்ப்போம், இந்தியாவின் பன்மீய வேர்களை கொண்டாடும் என்ற உறுதிமொழியோடு இந்த உரையை நான் இன்று தொடங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணைய பத்து என்ற இந்த ஒரு கோட்பாடு, அதாவது பதிற்று பத்து போல பத்து பத்தாக அமைக்கிற தமிழ் மரபின் அடிப்படையில் தான் நாங்கள் அதுக்கு பெயரே வச்சோம். இது இணையம் சார்ந்து இயங்குவதனால் இது இணைய பத்து, பதிற்று பத்து மாதிரி. இது முதலாம் பத்து, பத்து முடிந்தது. இந்த முதலாம் பத்துங்கிறது வந்து எனக்கே ஒரு பெரிய அனுபவம். அவர் தமிழ் மாணவன், இளங்கலை முதுகலை தமிழ் இலக்கியத்தை தவிர வேறு எதையும் படிக்காதவன். நான் சிவில் சர்வீஸுக்கு வருவதற்கு முன்னால் நான் வந்து ஃபார்மலாக வேற எந்த ஸ்டடியும் பண்ணதில்லை. ஆகவே நான் தமிழ் மாணவன் என்ற பெருமிதத்தில் நான் படித்திருந்தாலும் கூட நான் படிக்காததெல்லாம் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த சங்க இலக்கியத்தில் திரும்பவும் நான் இந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் செல்லும் போதுதான் வந்து எனக்கு ஒரு புதிய சாளரங்கள் திறந்தன. இது வந்து நாம் அனைவரும் இணைந்து நடத்துகிற இந்த இணைய பத்துங்கிறது நாம் அனைவரும் இணைந்து நடத்துகிற ஒரு முத்துக்குளிப்பாக தான் நான் நினைக்கிறேன். இந்த சங்க இலக்கியங்கிற ஒரு ஆழ்ந்த கடலுக்குள்ள நான் மூழ்கி இருக்கும்போது இன்னைக்கு கூட நான் வந்து சங்கச்சுரம் இந்த உரை கொஞ்சம் நீளமாகவே இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் எதை தொடுவது எதை விடுவது, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது வந்து ஒரு காற்று தொடர்பான ஒரு இயற்கை பற்றி பேசும்போது அது தொடர்பான சில செய்திகள் நான் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் வந்து இன்னொரு பரிமாணம் கிடைத்த போது இதை இரண்டு உரையாக ஆக்குவதா அல்லது ஒரே உரையாக சொல்வதா என்ற குழப்பம் கூட ஏற்பட்டது. இதில் வந்து இந்த சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சங்க காலத்தின் மீள் வாசிப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் நம் அனைவரது புதுக்கடமை என்று நினைக்கிறேன். நீங்க வந்து என் முன்னால் அமர்ந்திருக்கிறவங்க வந்து 100 பேரா 200 பேரா, அதற்கு பின்னால் இது வந்து யூடியூப் வழியாகும், யாரை எங்கு எப்படி சென்றறியும் எனக்கு முக்கியமானது. இது நமக்கு நாமே நடத்தி கொண்டும் உரையாடல். இது நாம் காலத்திற்காக செய்கிற பதிவு. நமது அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற யோசனையை கடத்திவிட்டு செய்வதற்கான ஒரு முயற்சி. இதை நாங்கள் வந்து நூல் வடிவத்திலும் கொண்டு வரப்போகிறோம். இது சமகாலத்திற்கான தேவை என்ற எனது நிலைப்பாடு வந்து இந்த முதல் பத்தில் மீண்டும் உறுதி அடைந்திருக்கிறது. இப்போதெல்லாம் நான் வந்து சங்க இலக்கியத்தினுடைய வரிகளை யோசிக்கிற போது எப்படி இந்த அளவுக்கு இந்த குடக்காற்று எரிந்த குப்பை அப்படிங்கிற வரி என்னை கவர்கிறது போலவே இந்த சங்கீதத்தை படிக்கும் போது எனக்கு இப்ப எல்லாம் என்ன தோணுதுன்னா, அந்த வரிகளை விடவும் அந்த கவிதையை விடவும் அதை எழுதியவரை விடவும் இந்த தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு சார்ந்த ஆவண முயற்சி. அமைப்பு சார்ந்த ஆவண முயற்சி சொன்னா இந்த பண்பாட்டு தொடர்பான முன்னெடுப்புகள் இல்ல. இப்ப வந்து அரசாங்கங்கள் ஒரு மொழிக்கு உதவ வேண்டியிருக்கிறது, அப்புறம் பெரிய நிறுவனங்களை நிறுவ வேண்டியிருக்கு, பல்கலைக்கழகங்களை நிறுவ வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கலந்த ஒரு அமைப்பு சார்ந்த தமிழ் சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு சார்ந்த முன்னெடுப்பு ஆவண முயற்சி. இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுவோம்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை ஆவணப்படுத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால தொடர்ந்து அதை படியெடுத்து நம் கையில் கொண்டு வந்த சேர்த்த அந்த முயற்சி, சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூன்று அரசியல் எல்லைகளை தாண்டி அவங்க ஒருத்தங்க ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க, ஆனால் அந்த அரசியல் எல்லைகளை தாண்டி தமிழர்களை வழிநடத்திய வரலாற்று பின்புலம் எது, அந்த பண்பாட்டு புரிதல் எது என்ற யோசனையே என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இப்போதெல்லாம். அப்படி என்ன சாதிவிதை? ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நான் எனது முகநூலில் பதிவிட்டிருந்தேன். ஒரு கேள்வியை நானே கேட்டு அதற்கு பதில் சொல்லியிருந்தேன். அப்படி என்ன சாதித்து விட்டது தமிழ்? ஒன்று, சிந்து வெளியை கட்டி எழுப்பியது. அதில் இருந்த ஐயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகி கொண்டிருக்கிறது. அதில் அதை நிறுவப்படும் சிந்து வெளியை கட்டி எழுப்பியது, சங்க இலக்கியங்களில் கொட்டி முழக்கியது. இந்த ரெண்டுதான் தமிழுடைய ஆகப்பெரிய சாதனையாக எனக்கு தோன்றுகிறது. இதை நான் அண்மையில் எனது முகநூலில் பதிவிட்டேன். அப்போது எனக்குள் எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வுதான் இந்த இணைய பத்தை தொடர்ந்து வழிநடத்தும். எத்தனை இன்பங்கள் என கழித்தாய் தமிழே. நான் வந்து இந்த உரைக்காக நான் காற்று வாங்க போனேன் அப்படிதான் சொன்னேன். ஆனால் காற்று வாங்க போன நான் வந்து கவிதையை மட்டும் வாங்கிட்டு வரல, இந்த கவிதையோடு சேர்ந்து நான் நிறைய விஷயங்களை வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இந்த இரண்டாம் பத்தினுடைய முதல் உரையில் நான் பேச போகிறது. அதுக்கு முன்னால் வந்து இலக்கியம் அப்படிங்கிறது என்ன? ஒரு இலக்கியம், ஒரு லிட்ரேச்சர்னு சொல்றோம், சங்க இலக்கியம் இருக்கட்டும், திருக்குறள் இருக்கட்டும், அல்லது எந்த இலக்கியமாக கூட இருந்துட்டு போடும்,
அந்த இலக்கியத்தினுடைய இலியட் இருக்கட்டும், ஒடிசியா இருக்கட்டும், எந்த இலக்கியமா இருந்தாலும் அதனுடைய நோக்கமும் பயனும் எதுவாக இருக்க முடியும்? மொத்தத்துல நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் மானிடம் பற்றிய தேடல் தான் அது. ஏன்னா இலக்கியத்தை வாசிக்க போறது மனுஷன்தான், அது மனுஷனை பற்றிய இலக்கியமா இருக்கும்போது இது மானிடம் பற்றிய தேடல் தான் ஒரு வகை. இலக்கியத்திற்கென்று கடவுளோ மனிதனோ விதித்த கடமை எதுவும் இல்லை. நீ வந்து இலக்கியம், நீ இலக்கியம் இதெல்லாம் சாதிக்கணும் சொல்லணும்னு வந்து எந்த கடவுளும் எந்த மனிதனும் இலக்கியத்திற்கென்று ஒரு கடமையை கொடுக்கவில்லை. எனினும் இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கும் அல்ல, இலக்கியம் வாழ்க்கை பற்றிய புரிதல்களை கூர்மையாக்குகிறது. நமது சூழலை, நமது உறவுகளை, அவற்றின் எல்லைகளை, ஒரு வகையில் நமது உலகை நமக்கு புரிய வைக்கிறது. இயற்கையினுடைய இயல்பான விளைவே தவிர இது இயற்கையினுடைய செயற்கையான திட்டமிட்ட நோக்கம் அல்ல. இலக்கியம் அதை தன்னை எழுதிக் கொள்கிறது. சங்க இலக்கியம் இந்த ஆவண முயற்சி, இந்த சங்க இலக்கியத்தை மொத்தமா பார்க்கும்போதுதான், ஒவ்வொரு கவிதையும் பார்க்கும்போது ஒரு பொருள் கிடைக்கும். ஓ, கபிலரா இப்படி எழுதுவாரு, ஔவையாரா இப்படி எழுதுவாரு, நச்சல்லையாரா இப்படி எழுதுவாரு, பரணரா இப்படி எழுதுவாருங்கிற தனிப்பட்ட கருத்துகள் வரலாம். ஆனா அந்த மொத்தமா அந்த சங்க இலக்கியம் சொல்லி அந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பாத்தீங்களா, ஒரு மொத்தமா அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஆக சங்க இலக்கியம் வெறும் இலக்கிய ஆவணம் அல்ல, அது நமது முகமும் முகவரியும் கூட. காற்று வாங்க போனேன், ஆனால் நான் வாங்கி வந்தது கவிதை மட்டுமல்ல, ஒரு வரலாற்றுக்கான புரிதலையும் நான் என்ன உணர்கிறோனோ என்பதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து நீங்க யோசிச்சிருக்கலாம், அப்படின்னா இது வந்து குடக்காற்று வாங்கிய குப்பையா, என்ன தலைப்பு இது? இது சங்க இலக்கியத்துல அப்படியே வர்ற ஒரு வரி. எனது ஒவ்வொரு உரையிலும் சங்க இலக்கியத்தில் வரும் சொல் வரியை தவிர வேற எதையும் நான் தலைப்பாக பயன்படுத்துவதில்லை. குடக்காற்று வாங்கிய குடக்காற்று எரிந்த குப்பை என்பது சங்க இலக்கியத்தில் ஒரு வரி வரும். இது இந்த இதில் வந்து நான் பேச போவது தமிழ் காற்று. தமிழ் காற்றுன்னு ஒண்ணு இருக்கா, அது தமிழ் புரிந்து கொண்ட காற்று. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில். இந்த உடமை என்னடா அப்படின்னு சங்க இலக்கிய கேள்வி கேட்டது பதில் சொல்லுது. நிலம் தீ நீர் காற்று வானம், இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலந்த மயக்கம் உலகம்ங்கிறது இருக்குல்ல, ஒன்றோடு ஒன்று ஒட்டியும் ஒட்டாமலும் உரசியும் உரசாமலும் கலந்தும் கரைந்தும் இருப்பது உலகம். இதுல வந்து எதை வந்து வெறும் காற்று மட்டும் உலகத்தை உருவாக்க முடியுமா? நீர் இல்லாத நிலம் உருவாக்க முடியுமா? வெறும் நீர் மட்டும் இந்த உலகத்தை நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கி இருக்குமா? இந்த கலந்த மயக்கம் பற்றிய தெளிவுக்கு இன்னொரு பெயர் தான் பட்டறிவு. அனுபவத்தினால்தான் இது வரும். நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ற தொல்தமிழ் திணை கோட்பாடு, அதை தொடங்குறது இந்த திணை கோட்பாட்டு சங்க இலக்கியத்தை வந்து நிலம் பொழுது, ஒரு லேண்ட் ஒரு பீரியட் ஒரு கிளைமேட், பெரும்பொழுதையாகிய பருவத்தையும் சிறுபொழுதையாகிய நேரத்தையும் கவனிக்கும் வாய்ப்பு. சிறு பொழுதுங்கிறது காலை மாலை, பெரும்பொழுதுங்கிறது கார்காலம் மழைக்காலம் வேளிர் காலம் இந்த மாதிரி பருவம். நிலம் மனிதர்களின் வாழ்வியல் மேடை என்றால் அந்த நாடகத்திற்கு பின்னணி இசை போல பருவ காலங்களும் காலை மாலை இரவு என்று சிறு பொழுதுகளும் வந்து போகின்றன. தமிழ் காற்று கடவுள் ஊதிவிட்ட காற்று அல்ல, தமிழ் காற்று கடவுள் ஊதிவிட்ட காற்று அல்ல, அது இயற்கை. தமிழ் காற்று வலி என்றும் கால் என்றும் அழைக்கப்பட்டாலும் அது கால் முளைத்த உருவம் இல்லை, ஏனெனில் அது காற்று. இந்த வித்தியாசத்தை தான் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏண்டா இப்படி சொல்ற, ஊதிவிட்ட காற்று இல்ல, உருவமுள்ள காற்று இல்ல, அப்படின்னா இதை இயற்கையாக பார்க்கிறது. சரி, இதை காற்றை இயற்கையா பார்க்காம வேற எப்படியாவது பார்க்க முடியுமா அப்படிங்கும்போதான் நம்ம வந்து உலகத்தில் பெரிய வெவ்வேறு செம்மொழி இலக்கியங்களை பார்க்க வேண்டும். நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதற்காக சுமேரிய மெசப்பட்டோமிய அந்த மாதிரியான எகிப்திய நாகரிகங்கள் பற்றியதை நான் முன்வைக்கவில்லை. நான் வந்து ரெண்டே ரெண்டு செம்மொழிகள், ஒன்னு வடமொழி ஆகிய சமஸ்கிருதம், அப்புறம் வந்து கிரேக்க மொழி. இந்த ரெண்டிலுமே அந்த காலகட்டத்தில் ஒரு 2000 அந்த ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது அதை ஒட்டிய காலகட்டத்தில் காற்று என்பதை எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ரிக்வேதத்தில் வந்து காற்றுங்கிறது வாயு ருத்ரன் என்று அழைக்கப்பட்டார். ஏன்னா காற்று வாயு என்பது ஒரு கடவுள். அதுலயே வந்து தேவர்களுக்கெல்லாம் போட்டி நடக்கும் போது யார் இருந்தா யார் இல்லாம இருந்தா அப்படிங்கும்போது காற்று தான் ஜெயிப்பாரு. வாயு வாயுங்கிறது முக்கிய பிராணம், முக்கிய வாயு வாயு. வாயு எல்லாமே உயிர் இல்லை அப்படிங்கிறனால வாதா என்பது வாயுவின் இன்னொரு பெயர். வாயு அழகானவன். சில இடங்கள் அவன் வந்து 2 குதிரையில வருவானே, குதிரை பொட்டிய தேர், அல்லது 49 குதிரை பொட்டிய தோர், அல்லது 1000 குதிரை பொட்டிய தேரில் வாயு வருவான். வாயுவை அறியாமல் பிரம்மனை அறிய முடியாது அப்படின்னு சந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. வாயுக்கு வந்து நிறைய பேர் பவன் மாருதி இது மாதிரி
வாயு பவன்கிறவ வந்து வாயு புத்திரனின் தந்தை. மாருதி மகனாகிய அனுமனை அஞ்சனா பெற்றெடுக்க காரணமானவன் பவன். அதனாலதான் ஆஞ்சநேயர் என்பவன் அஞ்சனையின் புத்திரன் என்பதனால் அவன் ஆஞ்சநேயர். அவனுக்கு வந்து குழந்தையை கொடுத்தவர் வந்து வாயு. எப்படி வந்து கர்ணனுக்கு வந்து சூரியன் குழந்தையை கொடுத்ததா சொல்லப்படுகிறதோ அதன் மாதிரி வந்து அவர் மாருதி புத்திரன் சொல்றது வாயுவினுடைய புத்திரன்கிறதுனால. பீமன் வந்து வாயுவின் ஆன்மீக மகன், நேரடியான மகன் கிடையாது, அவன் வந்து ஒரு ஆன்மீக மகன், ஒரு ஸ்பிரிச்சுவல் சன் மாதிரி அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். வாயுவின் முதல் அவதாரம் அனுமன், இரண்டாவது அவதாரம் பீமன், மூன்றாவது அவதாரம் தென்னிந்தியாவில் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தத்துவ ஆசிரியர் என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாயு என்ற கடவுள் வந்து அவதாரம் எடுத்துக்கொண்டிருந்ததாக ஒரு ஒரு வகையான ஒரு செம்மொழி அணுகுமுறையில் ஒரு பார்வை இருக்கு. அடுத்து வந்து கிரேக்க துன்பங்கள். இந்த ரெண்டையும் நம்ம ஏன் பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது ரெண்டும் அந்த காலகட்டத்தில் தான் திசைக்கு ஒன்றாக நான்கு திசைக்கு நான்கு காற்று கடவுள்கள். இவர்கள் ஏலோஸ் மற்றும் யோசின் குழந்தைகள். இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் அந்த நாலு காற்று கடவுள்கள். அதுல ஒருத்தர் வந்து போரியோஸ், அவர் வந்து வடக்கு சாமி. நாட்டஸ் தெற்கு சாமி, தெற்கு காற்றுக்கு. ஜிபைரஸ் அவர் மேற்கு, யூரஸ் வந்து கிழக்கு. இதுல போரியஸ் வந்து தாடி வச்சன, குளிர்காற்றை கொண்டு வருபவன். நாட்டஸ் வந்து வெப்ப காற்றை கொண்டு வருபவன். யூரஸ் கிழக்கு காற்றை கொண்டு வருபவன், துரதிர்ஷ்டசாலி, ஏன்னா அவன் மலையை கொண்டு வருபவன். ஏதோ ஒரு இடத்தில் மலை ஒரு துரதிர்ஷ்டம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ணத்தில் அல்லது ஒரு தட்பவெப்பத்தில் ஒரு பண்பாட்டு சூழலில் தான் அப்படி வந்து மலையை கொண்டு வரும் காற்றை வந்து துரதிர்ஷ்டசாலி என்று சொல்ல முடியும். ஏன்னா எப்பயுமே வந்து சொல்லாக்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சொல் ஒரு மொழிக்குள்ள உருவாகும் போதே அந்த பண்பாட்டை அது வெளிப்படும். நான் இதை அடிக்கடி சொல்றேன், இதை வச்சுதான் சிந்துவெளிக்கு நான் ஒரு தீர்வு சொல்லும் போது கிழக்கு மேற்கு அப்படிங்கிற சொல் உருவானதை வச்சு அந்த ஈஸ்ட் வெஸ்ட் டைகாட்டமியை பத்தி நான் என்னுடைய புத்தகங்களை தொடர்ந்து பேசி வந்திருக்கேன். ஆக அந்த சொல்லாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜீப்ரஸ் தான் நல்லவன், ஏன்னா அவன் குகையில் இருக்கிறான், இதமான காற்றை கொண்டு வருகிறான். ஆக ஏதோ ஒரு குளிர் பகுதியில் வந்து ஒரு இதமான காற்று தேவைப்படுகிறது, அதனால அவன் நல்லவன். சமஸ்கிருதத்துல கூட வீட்டுக்கு வந்து நிறைய இருக்குல்ல, கிருஹ அப்படிங்கிற பேர் இருக்க மாதிரி நிவாஸ்னு ஒரு பெயர் இருக்கு. நீங்க நிறைய படத்துல பாத்துருவீங்களா, இந்த சந்திர நிவாஸ், அந்த நிவாஸ், இந்த நிவாஸ், நிவாஸ்னு முடிகிற மாதிரி பேர் இருக்கும். இப்ப வீட்டு கூட நம்ம பேர் வைக்கிறாங்க நிவாஸ்னே. நிவாஸ் என்பது வீட்டின் பெயர். அப்படின்னா அதை லிட்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அது காற்று வீசாத, காற்று தடுக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். வாஷ்னா காற்று, நிவாஸ்னா காற்று இல்லாத இடம். ஏன்னா குளிர்ல வந்து சுத்தி தடுக்கப்பட்ட இடம்னா அப்படிதான் அந்த பண்பாடு அணுகுகிறது. ஆனா தமிழுக்குள்ள வரும்போது, சங்க இலக்கியத்தில் வரும்போது திசையும் காற்றும் வாழ்வியலும் கலந்திருக்கு. அங்க கடவுள் யாரு கிடையாது, தனியா வந்து இவர் காற்றுக்குள்ளவர் இவர் தீக்குள்ளவரும் கிடையாது. இந்த திசை, இது திசை, திசை தொடர்பான காற்று, இந்த காற்று தொடர்பான வாழ்க்கை, இந்த மூணும் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த திசைக்கு பேர் வைக்க, காற்றுக்கு பேர் வைக்கும் போது பொதுவா திசையை வச்சுதான் வைப்பாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். விசும்பு மெய்யாக திசை கையாக, விசும்பு மெய்யாக திசை கையாகன்னு நற்றினில கடவுள் வாழ்த்து பாடலை. திசை இரு நான்கும், எட்டு திசைங்கிறோம்ல, புறநானூறு 41 திசை இரு நான்கும் அப்படின்னு திசையை பற்றிய தெளிவான ஒரு கண்ணோட்டம். வழி வழங்கு திசையும், காற்று எந்த திசையிலிருந்து வருது அப்படிங்கிற புரிதல். பொதுவாக வந்து நீங்க வந்து கிழக்கு மேற்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சூரியன் உதிக்கும் இடம், சூரியன் மறைகிற இடம்னு. இந்த சூரியன் கிழக்கும் மேற்கும் புரிஞ்ச அளவுக்கு தெற்கு வடக்கு புரியாது. அப்புறம் தான் யோசிக்கணும், கிழக்குல இருந்து பார்க்கும்போது வலது பக்கம் இருக்கிறது என்ன, இடது பக்கம் இருக்குங்கிறத யோசிக்கலாம் வேண்டிய தேவை வரும். தெற்கு வடக்கு, அதனாலதான் எங்க ஊர் பக்கம்லாம் எவனாவது ஒருத்தன் புரியாம வந்தானா தெற்கு வடக்கு தெரியாதவன் பையன், கிழக்கு மேற்கு தெரியாதவன் சொல்ல மாட்டேன். கிழக்கு மேற்கு தான் சூரியன் எந்த சைடுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல. பொதுவாக சொல்லும் போதே தெற்கு வடக்கு தெரியாத பயடா அப்படின்னு. ஆக திசை பற்றிய புரிதல், வழி வழங்கும் திசையும், காற்று வருகிற அந்த திசை, வழி புடைத்த களம் போல. கடல்ல கடல் இல்லாமல் தமிழர்கள் இல்லை. நான் சொன்ன ஒரு சென்ற ஒரு உரையில் கூட குறிப்பிட்டேன், தமிழுக்கு தெரியாத கடலையும் கடலுக்கு தெரியாத தமிழையும் நாம் யோசிச்சு பார்க்க முடியாது. இந்த கப்பல்கள் வழி திரிதரு திசையும், வழி தொழில் ஆண்ட உறவோன் வருகை. இதெல்லாம் நான் எத்தனையோ இடத்துல வழி சொல் வருது, நான் இதை மட்டும் நான் எதுக்கு செலக்ட் பண்ணி போட்டேன்னா, வழி தொழில், காற்று வந்து ஒரு தொழில். ஒருத்தன் வியாபாரம் பண்றான், வெளிநாட்டுக்கு கப்பல் அனுப்பி வைக்கிறானா, அது வந்து அந்த காற்றின் திசை அறிஞ்சாதான் கப்பல் போகும். அப்ப அது வந்து காற்றை மூலதனமாக, காற்றின் அறிவை மூலதனமாக வைக்கிறது அது வழி தொழில். கடலே கால் தந்த களம் எண்ணுவோம். கொரோனா நூற்று ஒரு இடத்துல கடற்கரையில பெண்கள்லாம் உட்காந்துட்டு அங்கிருந்து கப்பல்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு பேர் வந்து கால் தந்த களம். காற்று தள்ளிவிடுற பருவ காற்று எல்லாம் வருகிற அந்த கடல்ல கப்பல்ல உட்காந்துட்டு 1, 2, 3, 4 பெண்கள் வர்ற கப்பலை எண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சியை சங்க இலக்கியம் சொல்லுகிறது.
அடுத்த அந்த இது நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் முழுவதும் இந்த காற்று வலி என்ற சொற்கள், நான் வந்து இதை இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டையும் விளக்குற தேவையில்லை, அதனாலதான் நான் அந்த உத்தியை கையாளுகிறேன். இந்த சொற்களை மட்டும் பாருங்க, காற்று, கடும் காற்று, சில் காற்று, அசைவலி, தென்வலி, வெம்வலி, தன்வலினா குளிரான வலி, கொண்டல் அசைவலி, முழங்கும் வலி, எரிவலி, உந்துவலி, ஊருவலி, கனைக்காற்று, கோல்வலி, பனிமயங்கு அசைவலி, கோடை அம்வலி, ஆறுசல் வலி, காய்ச்சல் கடுவலி, வலி காற்று. காற்றுனா அந்த காற்றை பற்றி எத்தனை சொல்லாடல்கள், எத்தனை அடைமொழிகள். இந்த ஒவ்வொன்றும் நிறைய பேர் சொல்லுவாங்க பனி தொடர்பான சொல், நமக்கு வந்து ஐஸ் கட்டினாலும் நம்ம பனி தான் சொல்லுவோம், பனியா இருக்கு அப்படின்ட்டு. அலங்கட்டி மழை பனி, பனினால கொஞ்சம் லேசா குளிர் அடிச்சதுனாலும் பனியா இருக்கு அப்படிம்போம். ஏன்னா நமக்கு வந்து ஐஸ் கட்டிக்கும் இந்த குளிருக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது. ஆனா எஸ்கிமோவினுடைய மொழியில் வந்து பனி, பனி இருக்குல்ல, அந்த அந்த எஸ்கிமோ மொழியில இருக்கிறவனுக்கு வேற எவனுக்கு தெரியாது அந்த அந்த பனியை பற்றியே ஒரு 30-40 வார்த்தை இருப்பதா சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்குதான் பனி தெரியும். இந்த காற்றினுடைய எத்தனை வகைகளையே ரொம்ப அழகா நுணுக்கமா கவனிச்சிருந்தா இத்தனை வரிகளை வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இது நான் கொடுக்கறது சில உதாரணங்கள் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு வருவோம், இந்த குடகாற்று எரிந்த குப்பை அப்படின்னா இந்த சொல்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா குடகாற்று அப்படின்னா மேற்கு காற்று. இதுல காற்றுங்கிற சொல்றது நமக்கு புரியுது, ஆனா குட அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். இப்ப திடீர்னு போய் நான் குடகாற்று அப்படின்னு சொன்னா மேற்கு காற்றுனா புரியும், மேலை காற்றுனா புரியும், கோடை காற்றுனா கூட புரியும், ஆனா குடகாற்றுன்னு சொன்னா திடீர்னு புரியாது. குட திசை, குண திசை நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு வந்து கிழக்கு மேற்குங்கிறது பழகி போயிடுச்சு. ஆக ஒருவேளை இந்த குடக்காற்று எரிந்த குப்பையில வந்து இந்த குடங்கிறது மேற்கு, அதனாலதான் குடமலை அப்படின்னா மேற்கு மலை, குடக்கடல் அப்படின்னா அரபிக்கடல், குடகு அப்படிங்கிற நாடு இருக்குன்னா அது மேற்கு பகுதியில் இருக்க நாடு. அது மாதிரி காற்றுங்கிறது ஒரு அருஞ்சொல் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் காற்றுன்னு தான் சொல்லிடுங்க, காத்து வீசுதுரா அப்படின்னா உன் பக்கம் காத்து வீசுது அப்படிங்கிறோம். இப்ப காத்துங்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியுமே. அப்ப இந்த காற்றுங்கிற சொல் வந்து நம்மோட இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. காற்று இன்றும் வீசுகிறது என்றும் போலவே நாம் அன்றாடம் பேசும் அழகு தமிழிலும், எரிந்தது என்பது நாம் எரிந்ததுதான், தூக்கி எரிஞ்சோம் அப்படிங்கிறோம். காற்று தூக்கி எரியுது, தூக்கி அடிக்கிறது, எரியறது தெரியாத பந்து எரியற மாதிரி எரிந்தது என்பதும் நாம் அறிந்தது தான். குடக்காற்று எரிந்த குப்பை என்பது நாம் தெருவில் வீசும் குப்பை அல்ல, மனசுல இருக்கும் குப்பையும் இல்ல, குப்பை என்பது குவியல். குடக்காற்று எரிந்த குப்பை என்பது இதுல வர சொல் வந்து நெற்குப்பை, எது குவியலாயிருக்கோ அதை குப்பை என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. அது வந்து பொற்குவியலாகவும் இருக்கலாம், நெற்குவியலா இருக்கலாம். இந்த செட்டிநாட்டு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை பகுதியில் நினைக்கிற நெற்குப்பைன்னு ஒரு ஊர். நெற்குப்பைன்னா என்ன அர்த்தம், நெல் குவியல், குப்பை என்றால் குவியல், குவிந்திருக்கும் எதுவும் குப்பை தானே, குப்பையை கூட்டி பெருக்கிறோம்ல, பொண்ணானாலும் பொருணாலும் குப்பை குப்பை தான், குவியல் குவியல் தான், அதான் குப்பை. நிறைய பேர் வந்து இந்த சேரி குப்பம் என்ற சொல்லுக்கெல்லாம் நம்ம பல வகையில் பொருள் கொண்டுகிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த குப்பம் அப்படிங்கிற சொல்லியை யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்கு மீனவர்களுடைய அங்கு செறிந்து இருப்பவர்களால், அவர் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடியிருப்பதனால், அங்கு மீன்கள் வந்து குவிக்கப்படுவதனால், இந்த மாதிரியான சொற்கள் வந்து குவியலினால் தான் குப்பம் என்று சொல்லி வருகிறது. குடை என்ற சொல்லை தவிர மூன்று சொற்களும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்த தமிழனுக்கும் புரியும் என்பதுதான் தொன்மையும் தொடர்ச்சியுமான தமிழின் சீரிழமை திறன். இதுதான் அதனுடைய அழகே. நாலு வார்த்தை கொண்ட ஒரு சொல் தொடர் சொல்றேன், அதுல மூணு வார்த்தை வந்து நீங்க வந்து யாருனுடைய உதவியும் இல்லாம, அகராதியினுடைய உதவி இல்லாம நீங்க பேசி பழகிற வார்த்தை என்பது 2500 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மொழி தொடர்ந்து இயங்குகிறது என்பதற்கு இதை தவிர ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா குடங்கிறதுல வேணா குழப்பம் வரலாம். சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை சைட் எல்லாம் வந்து நாங்க வந்து குடங்கிறத பானைன்னு சொல்லுவோம், தஞ்சாவூர்ல இருந்து வந்தவங்க வந்து அதை வந்து தவளைம்பாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து தவளைக்குள்ளதானே குடத்துக்குள்ளதானே தவளை இருக்க முடியும், தவளைக்குள்ள தண்ணி இருக்க முடியுமா, இப்படி நம்ம கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். சருவ பானை அப்படிமா, இந்த மாதிரி இந்த ஒரு வட்டார விளக்குகள் இருக்கலாமே தவிர இந்த இந்த குடக்காற்று எரிந்த குப்பை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு தான் பொருள். குடம் என்பது மேற்கு காற்று, குடக்காற்று என்பது மேலை காற்று. இதை வந்து சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல வருது. குடபுலம் காவலர் அப்படின்னா மேற்கு திசையை காப்பவர் அப்படின்னா யாருன்னா சேரம். குணக்குட கடலை அப்படின்னு சொன்னி கேட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து கிழக்கு கடல், இன்னொரு சைடு மேற்கு கடல். குணக்கடல் குன்று, குடக்கடல் முற்றி. இந்த மலையை கொண்டு வர மேகம் வந்து வங்காள விரிகுடால எடுத்துட்டு இங்க வந்து சேருது. புள்ளி குடவரை யான்ற யாயிரு குடமலை நிறைய, குடதிசை நின்று குணமுதல் செலினின், பெரும்பெயர் ஆதி பிணங்கு அரில் குடநாட்டு. இப்படி நிறைய குடக்காற்று எரிந்த குப்பை. வடவர் வாட குடவர் கூம்பர், வரையா ஈகை குடவர் கோவே, குடநாடு பேரினும் தவிரிலர், விரிகதிர் ஞாயிறும் குடக்கு வாங்குமே.
அப்படின்னு நிறைய சொல்லாடும். இதை வந்து நான் சில உதாரணங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியத்துல வந்து குப்பை என்றது குவியல் என்று பொருள்படும்படியா சங்க இலக்கியத்துல சில இடங்கள் இருக்கு. குன்று குவைய குன்றா குப்பை, அந்த சொல்லுடைய அழகை பாருங்க. ஒரு இடத்துல வந்து குன்றை குவிச்சது மாதிரி குன்று குவைய குன்றா குப்பை. ஒண்ணு வந்து குன்றுனா ஹில்லு, குன்றாதுன்னா குறையாதது, குன்றா குன்றா வளம் அப்படிங்கிற மாதிரிலாம் குன்று குன்றா அந்த ரெண்டு சொல்லலையே விளையாடி குன்று என குவைய குன்றா குப்பை, உவர் விளை உப்பின் குன்று போல் குப்பை. அந்த பரதவர்களுடைய வந்து உப்பளத்துல வந்து அந்த உப்பை வந்து குன்று மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அப்ப வந்து அது உப்போட குப்பை, நெல்ல குச்சி வச்சா அது நெல்லோட குப்பை. குப்பை வெண்மணல் உப்பின் குப்பை, உப்பின் குப்பைனா உப்பு குவியல். நெடுவெல் உப்பின் நிரம்பா குப்பை, குப்பை நெல்லின், நெல்லும் குப்பை உப்பும் குப்பை. சிறுவிலை வரகின் புல்லன் குப்பை, வரக குவிச்சு வச்சா அது வரகு குப்பை. களநறு குப்பை அறுவடை பண்ணி போட்டது, கடுவெளி தொகுத்த நெடுவெண் குப்பை. இது போக நம்ம இப்ப சொல்ற குப்பை இருந்தது, குப்பை கோழி தனிப்போரு போல அப்படின்னா குப்பை குப்பை மேட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கோழி, அது வந்து நம்ம கூட்டி தள்ளின குப்பை. இது குவிச்சு வச்ச குப்பை, குவிச்சு வச்ச குப்பைனா தானியம் மாதிரி. குப்பை கீரைனே ஒன்று இருந்தது, இப்ப குப்பை மீனி கீரைன்னு சொல்றோம்ல, இப்ப கூட நம்ம குப்பை மீனி கீரைன்னு சொல்றோம். அந்த குப்பை கீரையும் சங்க இலக்கியத்தில் இருந்தது. ஆக இந்த குப்பை என்ற சொல் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்ப இந்த குடற்காற்று எரிந்த குப்பை அப்படிங்கிறத பாடலை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து தொடர்ந்து உள்ள போவோம். ஏன்னா இந்த இந்த உரையினுடைய நோக்கம் வந்து இந்த பாடல் இல்லை, இதை நான் வந்து இந்த சொல்லில் மயக்கப்பட்டு தான் இதை அறிமுகப்படுத்துகிறேன். இது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல வந்து பெரும்பான்மையாற்று படையில வந்து அந்த பகுதியினுடைய வளத்தை பற்றி புலவர் சொல்ல விரும்புறாரு. நெல் அறிந்து கடா விடுறாங்க, நெல் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ அறுவடை பண்ணிட்டு வந்தோடனே வேகமா ஆளுங்கெல்லாம் தலையில தூக்கிட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல பூச்சி வைப்பாங்க, இந்த அறுத்த நெல்லை பூச்சி வச்சுப்பாங்க. அதுக்கு பின்னால வரணும் இந்த சூடு அடிக்கிறதுன்னு சொல்லி அந்த களத்துல வந்து மாட்டை பூட்டிட்டு இந்த கடா விட்டு அதுல சூடு அடிக்கிறது அதுக்கு பேரு. அதை அடிச்சு முடிச்சு எடுத்ததுக்கு பின்னால மீதி இருக்கிறத வந்து ஒரு ஒரு கல்லுல போட்டு அடிப்பாங்க, அது வந்து போர் அடிக்கிறதுன்னு பேரு. அப்ப கடா விடும் போது இந்த இந்த முழு பாட்டையும் நான் சொல்ல விரும்பல. அந்த அந்த அவங்க பூச்சி வச்ச அந்த நெல் குவியல், அந்த போர் எப்படி இருக்கு வைக்க போற மாதிரி இருந்தது, அதுல சிலம்பி சிலம்பு வந்து நூலாம்படம் மாதிரி இப்படி கையை வச்சுட்டு சிலம்பி இருக்கிறது வந்து அது எப்படி இருக்கு. இந்த உதாரணம்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு தேவை வேண்டியது கடைசியில வந்து இப்படி அடிச்சு குடக்காற்று எரிந்த குப்பை அப்படி அவங்க அடிச்சு போட்டவுடனே அந்த சைட்ல மேற்குல இருந்து ஒரு காற்று வீசுது, அதுல வந்து இவங்க அடிக்கிறத வந்து இந்த குப்பை அப்படி போய் கூடினது வந்து அதோட கூஞ்சி அவ்வளவு உயரமா இருக்கிறது. இந்த புலவனுடைய மனசுல எப்படி தோணுதுன்னா வடபால், வடபால்னா அங்க வடக்க ஒண்ணு இருக்கே செம்பொன் மலை. சங்க இலக்கு வந்து பொதுவா வந்து நம்ம நினைக்க மாதிரி ஸ்னோ கிளாடுன்னு இமயமலையை சொல்லவே சொல்லாது, அதை பத்தி இன்னொரு முறை பேசுவோம். ஏன் இமயமலையை சங்க இலக்கியம் செவ்வரை என்றே சொல்கிறது, சிவப்பிற்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற பத்தி இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். இங்க இமயமலையை சொல்லுங்க, இங்க குவிச்சு போட்ட நெல்லுடைய குவியலை பார்க்கும்போது ஏ இமயமலை என்ன பெரிய இமயமலை, குடற்காற்று எரிந்த குப்பை வடபால் செம்பொன் மலையின் சிறப்பை தோன்றும், அதை விட சூப்பரா இருக்கு. ஆக இந்த இந்த குப்பை இந்த நெல்லை அடிச்சு போட்டவுடனே அவனுக்கு இமயமலை ஞாபகம் வருகிறது, நெற்குப்பை ஏன் இமையை உள்ளவரை சிறப்பாக தோன்ற வேண்டும். இந்த சிந்தனையோடும் இந்த சங்க இலக்கியத்தில் காற்று எப்படி பேசப்படுகிறது, நம்ம தலைப்பு வந்து குடக்காப்பு கிடையாது, காற்றை பேசுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பாடல். சங்க இலக்கியத்தை வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காற்றுக்கும் திசைக்கும் உள்ள தொடர்பு பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு காற்றுக்கு எப்படி பேர் வைக்கிறாந்தா எந்த திசையில இருந்து வீசுதோ அதை வச்சுதான் பேசுவாங்க. ஆங்கிலத்திலையும் அப்படிதான், வடக்குல இருந்து வீசுற காற்றை வந்து நார்தர்லி விண்ட் அப்படிவாங்க, வெஸ்டர்ல இருந்து வீசுற வந்து வெஸ்டர்லி விண்ட் அப்படிவாங்க, சதர்ன் விண்ட் அப்படிவாங்க, ஈஸ்டர்ன் விண்ட் அப்படிவாங்க. ஆக வந்து உலகம் முழுவதும் பொதுவாக திசைகளின் மூலமாக தான் காற்று அறியப்படும். சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் காற்று வகை தொடர்பான அந்த சொல்லாம் வந்து திசைகளின் அடிப்படையில தான் வந்திருக்கு அப்படிங்கிறத மு வரதராஜனார் ஒரு அருமையான புத்தகம், தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் இன் சங்கம் லிட்ரேச்சர் சொல்லி மு வரதராஜனுடைய ஒரு அருமையான புத்தகம், அதான் அவருடைய பிஹெச்டி தீசிஸ் நினைக்கிறேன், அது ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய மிக அருமையான புத்தகம். அதுல வந்து அவர் வந்து இந்த நாலு காற்றை வந்து சங்க இலக்கியம் பேசுது அப்படின்னு சொல்லுவார். தெற்கு அல்லது தென் திசையில இருந்து வீசுற தென்றல், வடக்கு வட அல்லது வடக்குல இருந்து வீசுற வாட்டை காற்று, குண்டல் என்று சொல்லப்படுகிற கிழக்கு திசையிலிருந்து மலையை கொண்டு வருகிற குண்டல் காற்று, குடக்கு என்று சொல்லப்படும் மேற்கிலிருந்து வீசுகிற கோடை காற்று. இது வந்து எல்லாருமே ஒப்புக்கொண்ட கருத்து தான். இதுல வந்து பிற்கால இலக்கியங்களில் அடிக்கடி இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்றோம், தென்றல் வீசுதே அப்படிம்போம்,
நீங்க எங்கேயாவது வீட்டுக்கு பேர் வைக்கும் போது வைக்கிறாங்க தென்றல் வீசுற மாதிரி இதமா இருந்ததுமா. ஏன்னா தென்றல் வந்து நமக்கு இதமா இருக்கு, வீட்டுக்கு தென்றல், ஒரு பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு பேரு தென்றல், தென்றல் என்பது இதமா. எவனாவது வாடகையும் பேர் வச்சிருக்கானா வீட்டுக்கு, யாராவது பொண்ணுக்கு வந்து வாடகாற்று போதே வடக்கிலிருந்து வீசும் வாடகாற்று, வாட்டும் காற்று வாடகை காசுமே வச்சிட்டோம் வாடைக்காற்று. ஆனா பிற்கால இலக்கியங்களில் போற்றப்படுகிற அந்த தெற்கு காற்றாகிய தென்றல் காற்றை பற்றி சங்க இலக்கியம் அதிகம் பேசவே இல்லை அப்படிங்கிறத மூவரதராஜர் சொல்றாரு. நாங்க ஃபுல்லா சங்க இலக்கியம் ஃபுல்லா நோண்டி நோங்கன்னு பாத்துறோம், ஃபுல்லா தேடி எத்தனை இடத்துல வருது நான் தேடி பார்க்கும் போது அவர் சொல்றதையும் கன்ஃபார்ம் பண்ணும் போது அவர் சொன்னது மாதிரி அது ரொம்ப கம்மியா தான் பேசுறது. வாடைக்காற்று அனைவராலும் வெறுக்கப்படுகிற யாருக்கும் பிடிக்காத காற்றாகும். ஆனால் இந்த வாடைக்காற்று தான் சங்க இலக்கியத்தில் அதிகம் பேசப்படுகிறது. கீழே காற்று பெரும்பாலும் கடற்கரையை பற்றிய வர்ணனையிலே வருகிறது. மேற்கு திசையிலிருந்து வீசும் கோடை காற்று சங்க இலக்கியங்களில் கீழே காற்று தென்றல் காற்று ஆகிய இருவகை காற்றுகளை விட இலக்கிய முக்கியத்துவம்னு பார்த்தா வடக்கு காற்றுக்கு அடுத்து அதிகமா பேசப்படுறது சங்க இலக்கியத்துல கோடை காற்று தான், அதாவது மேற்கிலிருந்து வீசுகிற அனல் காற்று தான். வாடைக்காற்றும் கோடை காற்றும் பலமாக வீசும் தன்மை உடையன, அதாவது இன்டென்சிட்டி அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா தீவிரமான காற்று, ஒரு சக்தி வாய்ந்த காற்று, பலமான காற்றுங்கிற அந்த ஃபீலிங் வந்து வடக்கு காற்றும் மேற்கு காற்றுக்கு தான் வருது. தென் கிழக்கு காற்றை பொறுத்தவரையில சும்மா மழை அடிச்சுட்டு போகும், எப்பயாவது புயல் வந்தாதான் அது பயங்கர பலம் வீசும். மற்றபடி தென்றல் காற்றானது இந்த இதெல்லாம் வந்து வரதராஜன் வந்து அவரு புத்தகத்துல விளக்கி சொல்றாரு. இப்ப அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இதை அடிப்படையை வச்சு நாங்க ஒரு பைச்சாட்டை போட்டோம். இது வந்து என்னுடைய ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் என்ற என்னுடைய ஆங்கில நூலில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம். இதை நான் உங்களுக்காக தமிழ் படுத்திருக்கேன். இது அந்த புத்தகம் இப்போது தமிழில் மொழிபெயர்க்கப்படுவதனால் நாங்கள் இதை தமிழ் படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வடக்கு. இப்போ நீங்க இதே ஒரு இந்தியா மேப் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வடக்கு மேப்பை பார்க்கும்போது வடக்கை தானே மேலே வச்சுதான் பார்ப்போம். அப்ப வாட்டும் குளிர்காற்று சங்க இலக்கியத்தில் 55 தடவை பேசப்படுது. அதுக்கடுத்து கிழக்கிலிருந்து வீசும், நீங்க திசையும் கவனிக்கணும், அந்த காற்றுடைய தன்மையும் கவனிக்கணும், சங்க இலக்கியம் யூஸ் பண்ற எபிதட்ஸ் அடைமொழிகளுடைய இன்டென்சிட்டி பார்க்கணும். நான் வந்து இதுக்கு வந்து இதை தான் ஒரு ஒரு ஆல்கிரதமே நம்ம பண்ணலாம். யூ கேன் கிரியேட் எ கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் இட். இப்படி என்ன இன்டென்சிட்டி, என்ன திசை, என்ன மாதிரி காற்று, அதனுடைய இம்பாக்ட் என்ன விளைவு. கோடை காற்று வந்து 42 முறை பேசப்படுகிறது. இந்த கிழக்குல இருந்து இந்த சைடு இருந்து பேசுற கொண்டல் காற்று வந்து குணக்கு காற்று கிழக்கு காற்று 8 முறை பேசப்படுகிறது. தென்றல் காற்று நம்முடைய மனதுக்கு இதமான காற்று சங்க இலக்கியத்தில் 4 முறைதான் பேசப்படும். இது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து போனீங்கன்னா சரி இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா முதல்ல முதல்ல வாடைக்காட்டை டீல் பண்ணும். முதல்ல வந்து இந்த வடக்கில் இருந்து வீசுகிற வாடைக்காற்று, இதை நான் நிறைய நேரம் எடுக்கக்கூடாதுங்கிறது சிலட்டு நாங்கள் முயற்சி பண்றேன். இதுதான் வாடை. வாடை குறித்த சங்க இலக்கிய சொற்சித்திரம் இப்படிதான் போகுது. கடை பெயல் வாடை, அதாவது மழை பெஞ்சு அந்த மழை சீசன் முடியும் போது கடைசியா பேச முதல் மழை கடைசி மழை பார்த்தீங்களா அதை ஒட்டி வர்ற வாடை காத்து, பெரும் தன் வாடை ரொம்ப குளிரான வாடை, நல்கா வாடை அப்படின்னா கொஞ்சம் கூட கன்சிடரேஷன் இல்லாத வாடை காத்து. நல்குறதெல்லாம் நல்குதல்ங்கிறது கன்சிடரேஷனே கிடையாது, அவ்வளவு ரிலன்ட்லெஸ்ஸா இருக்கு. ஆனாதி எரிதரும் வாடை, தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கு. பண்பு இல்லாத வாடை, கவனிச்சு பாருங்க இந்த வார்த்தைய சங்க இலக்கியத்துல ரெண்டு இடத்துல இது வருது. ஒரு காற்றை பார்த்து அன்கல்ச்சர்டு அன்கல்ச்சர்டு விண்டு அப்படின்னு சங்க இலக்கியம் குறிப்புது. அதான் சங்க இலக்கியத்தினுடைய அழகே. இப்படிப்பட்ட ஒரு மொழி எனக்கு காட்டுங்க, இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை எனக்கு காட்டுங்க, நானும் கேட்கதான் ஆசைப்படுறேன். ஒரு காற்றை பார்த்து பண்பில்லாத காற்று, ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணினுடைய பார்வையில பாக்குது. அவ வந்து தனித்து இருக்கா வந்து அவளுடைய இயக்கத்தை வந்து, ஏன்னா இது வந்து ஒரு தியேட்டருக்கு இதை வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குறது அந்த எமோஷனை. இரும் குளிர் வாடை, வேறு புல வாடை, இந்த வாடையை வந்து வடபுல வாடை, இந்த ரெண்டையும் கவனிச்சு பாருங்க. வட புலை வாடைனா வாடை காற்று, வாட்டை செய்யும் காற்று, அது வடக்கருந்து வர்ற காற்று, வட புல வாடை. அந்த வடபுலை வாடை நம்ம அந்த இதுல வந்து வேறு புல வாடை, அது இன்னொரு ரீஜியன்ல இருந்து இன்னொரு ஏரியால இருந்து வருது. இன்னொரு ஏரியா நம்ம சொல்லும் பாத்தீங்களா, நம்ம ஏரியா காரன் இல்ல அப்படின்னு நம்ம ஏரியாக்காரன் இல்லைங்கிற மாதிரி வேற ஏரியால இருந்து வருது. வேறு புல வாடை, வட புல வாடை, மணியின் வாடை, துயர் கூர் வாடை, துயரத்தை அழிக்கிற காற்று, புலம்பொடு வந்த பொழுதுகள் வாடை, கடிது வந்து இருத்த கண்ணில் வாடை,
கண்ணு இல்லாத காத்து எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எந்த இலக்கியத்திலேயாவது ஒரு காற்றை பார்த்து கடவுளே உனக்கு கண் இருக்கான்னு கேட்கிற மாதிரி, மனுஷனே உனக்கு கண் இருக்காடான்னு கேட்கிற மாதிரி, ஒரு காற்று வந்து கண் இல்லாத, கண்ணோட்டம் இல்லாத, கன்சிடரேஷன் இல்லாத காற்று. அசைவரல் ஆடை, அரும்பணி கலந்த அருளில் வாடை, அதுக்கு வந்து ஒரு பரிவே கிடையாது. மெய் கூர்ந்த பணியோடு மேல் நின்ற வாழை, இன்னா வாடை, இன்னா வாடைனா இனிய வாடைக்கு நேரானது, துன்பம் தரும் வாடை, பிட்டர் கோல்ட், குளிர்கோள் வாடை, அரண் என்று அழைக்கும் ஆனா வாடை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காற்றை பார்த்து அன்னெத்திக்கல் விண்டு, இந்த வார்த்தையை மட்டும் கவனிச்சு பாருங்க. பண்பு இல்லாத வாடை, அறம் இல்லாத காற்று, இன்னாத காற்று, துயர் கொடுக்கும் காற்று, வேறுபுல காற்று, வடபுல காற்று, இப்படின்னு சங்க இலக்கியம் தெளிவா வந்து அதை அடையாளப்படுத்துகிறது. இந்த வகையான எபிதட்ஸ், வாடை என்ற வடக்கு காற்று, சங்க இலக்கியத்தில் மிக குளிர்ச்சியான பனிக்காற்று பேசப்படும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 49 முறை வாடை என்ற சொற்பதமே பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு கூட பள்ளிக்கூடத்து போங்க, வயலுக்கு வந்து ரயில் சொல்லும் போது தெற்கில் இருந்து வீசும் தென்றல் காற்று, வடக்கில் இருந்து வீசும் வாடை காற்றுமா, இப்படியே சொல்லிதானமா, காலம் காலமா நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கு வடக்கில் இருந்து வீசும் வாடை காற்று. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இது போக இந்த 49 போக வடந்தை, அதுவும் வந்து வடந்தைங்கிறது வந்து வடமதுரை மாதிரி வடந்தை, அதுவும் வடக்குங்கிறதுல வந்ததுதான் 3 முறையும். ஊதை என்ற காற்று வந்து, ஊதைங்கிற வார்த்தை 3 முறை, மொத்தம் 55, 49 + 3 + 3 = 55. இவற்றில் வாடை வடந்தை என்ற இரு சொற்புதங்களும் இக்காற்று வாற்றும் பனிக்காற்று என்பதையும் வடக்கிலிருந்து வீசும் என்பதையும் ஒரே நேரத்தில் வெளியிடுகிறது. அப்ப 49 + 3 = 52 வந்து இது வடக்கிலிருந்து வீசுது, அதே நேரத்துல துன்பப்படுத்துது அப்படிங்கிற ரெண்டு மீனிங் வருது. இந்த ஊதையில மட்டும்தான் திசையும் வெளியில வர, அதனுடைய தன்மையும் வரல. இந்த ஊதை காற்றுங்கிறது இந்த ஊது காற்றுன்னு விசில் அடிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஊதல் 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 காற்றுன்னு ஊதுனா விசில் ஊதுனாங்கிற பாத்தீங்களா, அது மாதிரி சவுண்டோட வர்றது, இந்த இறைச்சலோட வர்றது, அதுதான் ஊத காற்று. இன்னும் சொல்ல போனால் பள்ளி குழந்தைகள் கூட இப்பொழுதும் இப்படித்தான் படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் பேரகராதியும் பக்கம் 3534 வாடை காற்று என்பது வாட்டும் பனிக்காற்று என்பதையும் வடக்கிலிருந்து வீசுகிறது என்பதையும் பதிவு செய்கிறது. வாடை என்ற வடக்கு காற்று, சில சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நற்றி நெடுவுடைய 366 பாடல், குறுந்தொகையினுடைய 376 பாடல், வடக்கிலிருந்து வீசும் வாடை காற்று என்பது ரொம்ப தெளிவா சொல்லுது. வடபுலை வாடை அப்படிங்கிற காற்றின் திசையும் அதன் தன்மை, வேறு புல வாடை அது வடக்கிலிருந்து வீசுறது மட்டும் கிடையாது, அயலிலத்திலிருந்து வாட்டும் பனிக்காற்று. இத்தகைய வர்ணனைகள் சங்க இலக்கியத்தின் வாடை காற்றை ஐயமின்றி வடக்கு திசையில், அதிலும் குறிப்பாக வேறுபட்ட வடக்கு திசையில் பொருத்துகிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப வாடை என்ற வடக்கு காற்று வந்து சில இடங்கள் வந்து இம்மன இறைக்குது, இறைக்கிறதுனால வந்து அது சீல்கே அடிக்கிற மாதிரி, விசில் அடிக்கிற மாதிரி, குளிரை தாங்க முடியாமல் இந்த பாட்டை நீங்க பார்க்கணுமா. ஒரு இடத்துல வந்து இந்த வாடை காற்று எப்படி ஒரு வாடை காற்றுன்னா, இந்த குளிர் காற்றை தாங்க முடியாம நாரை இருக்குல்ல, இந்த நாரை கொக்கு நாரை மாதிரி இருக்குல்ல, அது வந்து குயமுயல் கத்துது. குளிர் தாங்க முடியாம சத்தம் போடுற அளவுக்கு குளிர் காற்று வீசுறதா சங்க இலக்கியம் பதிவு செய்யும். அது பண்பில் வாடை என்று சொல்லப்படுகிறது. கண்ணில் காணில் வாடை, கண்ணில் வாடை கேள்வி, நிலக்குடி தலைவன் அவங்க வந்து ஒரு குறிஞ்சி நிலத்துடைய தலைவன், அவனை பற்றி நிறைய கதைலாம் அவனுக்கு. இப்ப இருக்க பழனி மலை தான் அப்ப அந்த புதினி ஹில்ஸ் என்று சொல்லப்பட்டது. அந்த பேகனுக்கே பற்றி ஒரு பெரிய நிறைய தொன்மம் உண்டு. அவனுடைய மனைவியினுடைய பெயர் கண்ணகி, கண்ணகின் பெயர் வச்சாங்களே கஷ்டப்படுவாங்க பொழுது. அவர் வந்து அவர் வந்து அந்த அந்த மனைவி வந்து கஷ்டப்படுறதை வந்து புலவர்கள்லாம் போய் அவருக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேகன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த பாரி ஓரி இந்த மாதிரியான காரி மாதிரி கடையேடு வள்ளல்ல இந்த பேகன் ஒருத்தர் எப்படி வந்து முல்லைக்கு வந்து தேர் கொடுத்தாரோ பாரி, அது மாதிரி இந்த பேகனை பற்றி நீங்க கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பயங்கரமான பனி வீசுது, குளிர், அந்த குளிர் தாங்க முடியாம ஒரு மயில் கஷ்டப்பட்டு இருக்கு. இவர் அந்த வழியா போனவர் எப்படி வந்து முல்லை கொடி வந்து படர முடியாம கஷ்டப்பட்டுருக்கு, தன்னுடைய தேரை நிறுத்திட்டு நடந்து போனாரோ பாரி, இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் மேல போட்டிருந்த ஒரு ஒரு போர்வை நல்ல சால்வை எடுத்து அந்த மயில் மேல போத்தி விட்டுறாரு. இப்படி செய்யறதுக்கு வந்து அரிமடம் அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்கும், பேதமை மாதிரி இருக்கும். ஏ, யாராவது போய் ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு குச்சி நட்டுட்டு வரலாம், எதுக்கு தான் போன தேரே போய் எதுக்கு வச்சுட்டு வந்தாரு,
இதுக்கு போய் எதுக்கு தன்னுடைய மேல கொடுத்த சால்வை எதுக்கு போட்டாரு, இது வந்து யோசிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றதுக்கு இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அரிமடமும் சான்றோர்க்கு அணி. இது தெரிஞ்சு செய்யற கொடைத்தன்மைடா, இது வந்து சான்றோர்க்கு அணின்னு சொல்லி சொல்லும். அப்ப இத சங்க இலக்கியம் வந்து இதை ஒரு கதை மரபா மட்டும் சொல்லல, சிறுபான்னாற்று படையிலையும் புறநானூற்றுலையும் ரெண்டு இடத்துல வானம் வாய்த்த வளமலைக்கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய. இப்ப நான் கூட கலிங்கத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். கலிங்கம்னாலே தமிழ்ல வந்து ஆடை உடை அப்படின்னு பேரு. அந்த கலிங்கம் வந்து இக்கலிங்கம் போனால் என்ன, மாங்கலிங்கம் சொக்கலிங்கமே துணைன்னு சொல்லுவாங்க மதுரையில. அது மாதிரி இந்த கலிங்கம் அந்த சொல்ல வந்து அருந்திரல் அணங்கில் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகன் மடத்தகை மாமையில் பணிக்கும் என்று அருளி படாம் ஈத்த. படாம்னா மேல போட்டிருக்க அந்த சால்வை எடுத்து அதான் படாம். ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இப்படி ரெண்டு இடத்துல சங்க இலக்கியம் அப்படியே இந்த இதை வந்து பதிவு பண்ணு. திருப்பி அந்த இடத்துக்கு போங்க. இப்ப ஒரு நீண்ட தோகைகளை உடைய ஒரு மயில் வந்து நிறைய இடங்கள்ல மயில், நான் மயிலை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்தேன். இதை பத்தி பண்ணும்போது மயில் எல்லாம் ஈரான்ல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, வெயில் இடத்துல இருக்கும், அது பல இடங்கள்ல இருக்கும். ஆனா ஒரு மயிலுக்கு குளிர் அடிச்சு, அந்த குளிர் வந்து மயிலே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு குளிர் அடிச்சு, அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து இப்ப இருக்கிற பழனியில நீங்க போனீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டுதான் தூங்கும். திண்டுக்கல் பக்கத்துல பழனிலாம் மயிலுக்கு குளிரடிக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப அந்த குளிர்காற்று இந்திய துணைக்கண்டத்தில் எந்த பகுதியில் வீசியதை எங்கள் தமிழ் பதிவு செய்கிறது அப்படிங்கிறதான் பேச போறோம். இதெல்லாம் இதை வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இலக்கியத்தை படிக்கும் போது கவிதை மட்டும் இலக்கியம் இல்ல, அந்த இலக்கியத்திலிருந்து உய்த்துணர வேண்டிய வரலாறு தொன்மங்கள் அறிவியல் சார்ந்த அணுகுமுறை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சங்க இலக்கியத்தின் மீள் வாசிப்பு என்று நான் சொல்லுவது வந்து இதை அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டு போறது இல்லை. இது வந்து இந்த அதனாலதான் நான் மலைச்சு போயிருக்கேன். இந்த சங்க இலக்கியத்தை இப்படி பதிவு பண்ணு போனவங்க 2000 8000 இது எத்தனை பேர், எந்த எத்தனை மொழி பேசுபவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இலக்கிய செல்வம் இருக்கும். அந்த இலக்கிய செல்வத்தை நாம் புரிந்து உள்வாங்காவிட்டால் நமது நம்ம பெரிய கடமையில் தவறிவிட்டவர்களாக இருக்கும். அடுத்து வந்து இந்த வாடைக்காற்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பேச்சை நம்ம பேசுவோம். ஏன் மயிலுக்கு போத்தினாரு, இந்த வாடை ஏன் அரண் இல்லாமல் இருந்தது, ஏன் கண் இல்லாம இருந்தது, ஏன் வருத்தக்கூடிய வாடையா இருந்தது, ஏன் வடபுலை வாடையா இருக்குங்கிறது அடுத்து அந்த அந்த பேச்சு வருவோம். இடுத்து கோடைக்கு போவோம். அடுத்து அதிகமா பேசப்பட்டது கோடை தான். இந்த கோடையை வந்து சங்க இலக்கியம் இப்படிதான் அறிமுகப்படுத்து. கோடை உறுப்பு அவிர்ப்பு உளறிய சுழன்று வரும் கோடை. கோடை காத்து சும்மா வரல, சுத்தி சுத்தி அடிக்குது, அதுக்கு பேர் தான் சுழன்று வரும் கோடை. எரிவாய் கோடை, எரிவாய் கோடைன்னா என்ன, கோடை காற்று அதனுடைய வாய் வந்து அந்த எரிவாய் அனல் தெரிக்குது, அதாவது எம்பர் லைக் பர்னி எரியுது எரிவாய், அது வாய் ஒரு கொல்லி வாய் மாதிரி. எரிவாய் கோடை தயங்கு இரும் கோடை கமம் சூழ் கோடை. சிலருங்க வந்து கோடை காற்றுல ஒரு இதமான ஒரு காற்றும் வரும், அது ஒரு ஒரு நல்ல வெயிலுக்கு பின்னால வந்து லேசா ஒரு இத காற்று வரும். துகள்வாய் கோடை, துகள்வாய் கோடைனா டஸ்ட், அந்த அந்த சுழன்று அடிக்கிற காற்றுல வந்து டஸ்ட் எல்லாம் பறந்து கம்ப்ளீட்டா வந்து அதை பற்றி ஒரு பாடலை பார்ப்போம். கயன் அற வறந்த கோடை குளமெல்லாம் வத்தி போகுது, கோடை அம்பலி கோடை வெம்பலி. இந்த கோடை அம்பலிக்கும் கோடை வெம்பலிக்கும் வித்தியாசம் உண்டு. வெம்பலிங்கிறது பயங்கரமான அனல் காத்து, அந்த கோடை காலத்துல கொஞ்சம் இதம் கொடுக்கறது அம்பலி. அலல் எரி கோடை, அலல் எரி கோடைன்னு என்ன, அப்படியே தீய பொருத்தி வச்சது மாதிரி நெருப்பு எரியற மாதிரி கோடை, நெருப்பு கோடை அனல் கோடை கயம் களி முழியும் கோடை. இப்படி கோடையை பற்றிய இந்த சொல்லாடல், எப்படி வாடை பற்றிய சொல்லாடல் இருக்கோ இந்த கோடையை பற்றிய சொல்லாடல், இது மேற்கில் இருந்து வருவது. இப்ப நம்ம வந்து இந்த சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்கள்ல வந்து நீடிய கோடை, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டெண்டட் சம்மர். நில நேரங்களில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மழை திடீர்னு ஆரம்பிக்காம அல்லது குளிர் இருந்த நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம், அந்த கோடை பீரியடு முடியாம எக்ஸ்டெண்டட் சம்மராக இருக்கும்போது அதை சங்க இலக்கியம் பதிவு பண்ணு. அதை வந்து நிறைய இடத்துல கோடை நீடினும் குறைபடல் அறியா, கோடை நீட குன்றம் குன்னல, கோடை நீடிய பைது அறு காலை, கோடை நீடிய அகன்பெரும் குன்றத்து, கோடை நீடலின் வாடு புலத்துக்க, கோடை நீடிய பைது அறு காலைன்னு நிறைய இடங்கள்ல இந்த எக்ஸ்டெண்டட் சம்மரை பத்தி சங்க இலக்கியம் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இந்த அனல் கக்கும் காற்றை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். எப்படி இந்த வாடையை பற்றி பேசணுமோ, கோடை என்பது அனல் கக்கும் மேற்கு காற்று. இந்த கோடை அப்படிங்கிறது மேற்கு திசையை குறிக்கிறதுங்கிறத தமிழ் பேரகராதியிலிருந்து பிங்கள நிகண்டிலிருந்து எல்லாரும் பதிவு பண்றாங்க. கோடை என்பது மேற்கிலிருந்து வீசும் காற்று. இது எரிவாய் கோடை அழலெறி கோடை அப்படிங்கிற சித்தரிப்பு வந்து கோடை காற்றின் வெப்ப நாளங்களை விளக்குகின்றன. தனிமையில் வெங்கோடைங்கிறது ரெலன்ட்லஸ், கோடை வெவ்வழி அப்படின்னா அனல் காற்று,
சூரளம் கடுவழி அப்படின்னா சுழன்று அடிக்கும் காற்று, சுழன்று கோடை அப்படிங்கிறது அகைன் சுழன்றுட்டு அடிக்கிறது, மூங்கில் மரம்லாம் அசைச்சு போடுது அப்படின்னு இந்த சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த இந்த வர்ணனையை மனசுல வச்சுட்டேன். தமிழ் பேரகராதி அதை கன்ஃபார்ம் பண்ணுது, திவாகரன் நிகண்டு கன்ஃபார்ம் பண்ணுது, குடக்குங்கிறது மேற்குன்னு சொல்லுது. சங்க இலக்கியத்துக்கு கூட எழுதுனவங்க மொழிபெயர்த்தவங்க எல்லாரும் அதனுடைய மேற்கு திசையிலிருந்து வீசுது, அனல் காத்து சுழன்று சுழன்று அடிக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வந்து என்னன்னா, அதை நீங்க பாருங்க, கோடை காற்று கொண்டு வந்து இந்த கோடை காற்று வீசுது, அந்த வீசும் போது மணல் அடிச்சுட்டு பயங்கரமான மணல் அடிச்சுட்டு வந்து கூச்சிடும். சுழன்று வரும் கொடைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த எரு துகள்வாய் கொடைன்னு ஒரு இடத்துல சொன்னேன் பாத்தீங்களா, இப்படி வந்து அடிச்சுட்டு வந்து மணலை போகும்போது அங்க ஒரு பனைமரம் இருக்கு. அந்த பனைமரம் இந்த கோடை இந்த சுழன்று வர்ற காத்து வந்தவுடனே இந்த மணலெல்லாம் அள்ளிட்டு போய் இந்த பனைமரத்துக்கு கீழே குடிச்சவுடனே காணல் ஆடு அறை புதைய, அதை 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 பார்க்கலாம், ஆடு அறை புதைய கோடை கோடை கொண்டு வந்து போட்ட அடும்பு இவர் மணல் கோடு ஊற நெடும்பனை குறிய ஆகும். அது இந்த பனைமரம் இருந்து பாத்தீங்களா, அந்த பனைமரம் வந்து இந்த அடிச்சு போட்ட மணல்ல அதனோட உயரம் இப்ப பாதி மாதிரி இருக்கு, குட்டையாயிடுச்சு. பாதி மரத்துக்கு மணல் குவிஞ்சிருச்சுன்னா மீதி மரம் வந்து குட்டையா தானே இருக்கும். இப்படி ஒரு காட்சியை வந்து சங்க இலக்கியம் வரவு வைக்கும். இதை பத்தி நம்ம பேச போறோம். துளையிய துகள்வாய் கோடை அப்படிங்கிறது சம்மர் பிரீசஸ் ஸ்டிரப் டஸ்ட்லி வின் ஸ்டிரப் டஸ்ட்ங்கிறது, கோடையின் வெப்பத்தையும் வறட்சியான சூழ்நிலையும் தாங்க முடியாமல் அந்த நிலப்புலங்களை விட்டு மக்கள் வேறு எங்கோ புலம்பெயர்ந்தார்கள் என்ற குறிப்பையும் கூட அகநானிட்டுடைய 187 சொல்லுது. வேனில் வெப்பின் காணம் காய முனை எழுந்து ஓடிய கெடுநாட்டு ஆறிடர், தாங்க மாட்டாம மனுஷங்க ஓடி போயிடறாங்க ஊரை விட்டுட்டு. அப்படிப்பட்ட ஒரு கோடை, பனைமரத்துல பாதிய காலி பண்ற மணல் காற்று. இதை பத்தியெல்லாம் நம்ம பின்னால பேசுவோம். அடுத்து வந்து கொண்டல் காற்றை பற்றி பேசுவோம். கொண்டல் வந்து கொண்டல்னாலே கொண்டல் திசைனாலே கிழக்கு, கிழக்கில் இருந்து வீசும் காற்று மலை. நீங்க பேரகராதியில பாத்தீங்கன்னா கிழக்கு திசை மலை என்று மூணு பொருள் வந்து கொண்டலுக்கு உண்டு. சங்க இலக்கியம் வந்து கொண்டல் காற்று என்பது மிக தெளிவாக கிழக்கிலிருந்து வீசும் மலையை கொண்டு வரும் காற்றுன்னு தெளிவா சொல்லுது. கொண்டல் காற்று கிழக்கில் தோன்றி மலை சுமக்கும் மேகங்களுடன் மேற்கு நோக்கி உயர்ந்தெழுவதை சங்க இலக்கியங்கள் கொண்டல் மாமலை குடக்கு ஏறும்பு குலைத்த ரொம்ப அருமையா எனக்கு தெரிஞ்சு, கொண்டல் வான்மலை பொழிந்த பயன் நிலம் குலைய வீசி பெய்து முனிந்து விண்டு முன்னிய கொண்டல் மாமலை. இந்த பாடல்கள் கிழக்கிலிருந்து வீசும் கொண்டல் காற்றுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பு. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எங்கும் எழுதப்பட்டிருக்கிறதா? ஒரு மலையினுடைய இயக்கத்தை, ஒரு மான்சூன் ட்ரெயின் என்று சொல்கிற பருவக்காற்றினுடைய இயக்கத்தை, பருவக்காற்றினுடைய தன்மையை, பருவக்காற்று எப்படி இயங்கும் எப்போது இயங்கும் என்பதை வரவு வைத்த இன்னொரு இலக்கியம் இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஒரு இலக்கியம் வந்து மண்ணில முளைக்கணும், மண்வாசனம் இருக்கணும், அதுக்கு காத்து தெரியணும், அதுக்கு மரங்களை தெரியணும், அதுக்கு செடிகளை தெரியணும், கொடிகளை தெரியணும், பூச்சியை தெரியணும், இயற்கையை தெரியணும். அந்த இலக்கியம் தான் தரையில வளர்ந்த இலக்கியம், வானத்துல இருந்து குதிச்ச இலக்கியம் கிடையாது. ஆக இந்திய துணைக்கண்டத்தில் பருவக்காற்றுகள் தோன்றும் விதம் அவை கடலில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி. பருவக்காற்றுனா என்ன, இப்ப கூகுள் பண்ணி பாருங்க அல்லது அதை படிச்சவங்க எல்லாம் பாருங்க. பருவக்காற்றுனா என்ன, ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மான்சூன். இது பேர் வந்து ஆசியாவுக்கே வந்து மான்சூன் ஏசியான்னு பேரு. இந்த சில இடங்கள்ல தான் பருவக்காற்றுனால மழை பெய்யும். இந்த அந்த இதுல எல்லாம் இந்த கரீபியன் சைட்ல வேற மாதிரி ஒரு மழை பெய்யும். இது வந்து பருவக்காற்று ஏரியா. இந்திய துணைக்கண்ட பரப்பில் பருவக்காற்றுகள் தோன்றும் விதம் அவை கடலில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி மேலிழுத்து மேல் நோக்கி பருவக்காற்றாக வீசி மலையாக பொழிகிற இயக்கத்தை மிக நுட்பமாக கவனித்து ஆவணப்படுத்திய பண்டை இலக்கியம் சங்க இலக்கியம் மட்டுமே. சங்க இலக்கியத்துல வர்ற காத்து எங்கிருந்து வருது, எப்படி வருது, என்ன கொண்டு வருது, என்ன விளைவை ஏற்படுத்து, அது யாரோ, அது வந்து ஒரு கால் முளைச்ச காற்று கிடையாது, அது வந்து ஒரு உருவம் கிடையாது, அது கடவுள் கிடையாது, அதுக்கு குழந்தையும் கிடையாது, அது காற்று. இந்த காற்றை கவனித்த இலக்கியம் பூமியின் இலக்கியம், இந்த மண்ணோடு சேர்ந்த இலக்கியம். கிழக்கு கடலில் வங்காள விரிகுடாவில் உறிஞ்சி பருவமழை மேகமாக விரைந்து நகர்ந்து மழை பொழிவதை சங்க இலக்கியம் அற்புதமாக விளக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று நம்ம சொல்றது வந்து அதை மேப்ஸ் எல்லாம் பார்ப்போம். வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இந்தியாவில வந்து நிறைய மழை கொடுத்துட்டு தென்மேற்கு பருவக்காற்று தான். இது அந்தமான் சைட்ல இருந்து வந்து அப்படியே போய் இலங்கையில போய் டச் பண்ணி கேரளாவில டச் பண்ணிட்டு அப்படியே மேல போய் நம்மளை விட்டு போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலையினால
மலைமறைவு பிரதேசம் ஆயிருவோம். நம்ம மட்டும்தான், நமக்கு மட்டும்தான், சில இடங்கள் நமக்கும் இன்னும் சில இடங்களுக்கு மட்டும்தான் தென்மேற்கு பருவக்காற்றில் அதிகமா மழை பெய்யறது கிடையாது சில பகுதிகளை தவிர. இந்திய துணக்கண்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான நிலப்பகுதிகளுக்கு மழை தரும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று. இப்பருவக்காற்று கோடைக்காலத்தின் இறுதிப்பதியில் வீச தொடங்கி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மழையாக பெய்கிறது. இதே பருவக்காற்று இப்படி போய் இப்படி மேல போய் மகாராஷ்டிரா அப்படி போய் மேல போய் ராஜஸ்தான் எல்லாம் போய் வட இந்தியாவில போய் அப்படி போய் டச் பண்ணி மழை போகும்போது இது வந்து இமயமலையை தாண்டி அந்த சைட் டிபேட் சைடு போகாது, லடாக் சைடு போகாது. ஏன்னா அந்த மலை இமயமலையை தடுத்துரும். எப்படி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து நமக்கு மலைப்பறிவு பிரதி ஏற்படுத்துதோ அது மாதிரி இந்த மலை வந்து இமயமலை மட்டும் தாண்டி போகாம அங்க ஒரு டர்ன் அடிக்கும். வடகிழக்குல இருந்து அந்த அசாம் இந்த பகுதியில இருந்து திருப்பி ரிவர்ஸ்ல வராங்க. இதுக்கு பேர் வந்தா மீள் பருவக்காற்றுன்னு பேர், ரெட்ரீட்டிங் மான்சூன் பேர். அதைதான் நம்ம வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்றோம். அது இந்தியாவின் சில பகுதிகளுக்கு குறிப்பிடாக தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு அதுதான் மழை தரும். அவ்வாறு திருப்பி வரும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. இது இதன் இப்பருவக்காற்றின் ஒரு பகுதி கிழக்கு கடல் வழியாக வீசி ஈரப்பதத்தை சேகரித்துக் கொண்டு சோழமண்ட கடற்கரையிலும் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மழையாக பெய்கிறது. இப்ப இந்த பாடலை பாருங்க. இந்த வானிலை நிகழ்வே கிழக்கிலிருந்து மழை கொண்டு வரும் குண்டல் காற்று என்று சங்க இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுகிறது. குணக்கடல் முகந்து, முகந்துங்கிற வார்த்தை இப்ப கூட தண்ணியை மோந்துட்டு வாடாங்கிறோம், முகந்து முகத்தல் அளவைங்கிறோம். குணக்கடல் முகந்து குடக்கு ஏறு இருளி, மேற்கு நோக்கி அப்படி ரைஸ் ஆகி இருளி, மண்டினி ஞானம் விளங்க கம்மியர் செம்பு சுரி பானையின் மின்னி. அது வந்து ஒரு மின்னல் அடிக்குது. மின்னல் அதும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்மியர் இருக்கா பாத்துங்க, இந்த ஸ்மித்து அயன் ஸ்மித்து கோல் இந்த ஸ்மித் தான் இது பண்ணுவாங்க, மெட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த கம்மியர், கம்மியர் வேலை பார்க்குற அந்த ஸ்மித்து, மெட்டல் ஸ்மித் இருக்கிற அவனுடைய மெட்டல் பானை இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து தாமிரத்தை போட்டு செம்பு போட்டு பிரான்ஸை போட்டு உருக்கினான்னு வைங்க, அப்ப பறக்கும் பாத்தீங்களா செம்பு பொறி பானையின் மின்னி. அந்த மின்னல் வந்து அந்த செம்புனுடைய பானையில இருந்து வர்ற மெல்டன் மோட்டல் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. எவ்வாயும் தன் தொழில் வாய்த்த இன்புரல் எழுதி தென்புல மருங்கில் சென்று அற்றாங்கு தெற்கு நோயில் நகர்ந்து மழை கொடுக்குறான். இதை விடவும் ஒரு கிளைமேட்டை பத்தி, ஒரு மான்சூன் ஆக்டிவிட்டியை பத்தி 2300 வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒண்ணு இன்னொரு இலக்கியம் எனக்கு தேவை. இதைத்தான் இந்த சங்க இலக்கியத்தை பற்றிய சமகாலத்தில் சமகால தமிழர்கள் உள்வாங்கி புரிந்து கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயமாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். சங்க இலக்கியத்தை நாம் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஏன்னா அவங்க கடந்து சென்று போயிட்டோம்னா நம்ம பெரிய துரோகம் பண்ணணும். யாருக்கு அந்த காலத்துல ஆவண பதிவு பண்ணியிருக்காங்க அவனுக்கு என்ன கிடைச்சது? கூப்பிட்டு ஒரு அவையை கூப்பிட்டு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்லி ஒண்ணு அழிஞ்சதுக்கு பின்னால இன்னொன்னு கிரியேட் பண்ணி, ஒன்னு கிரியேட் பண்ணதுனால இன்னொன்னு கிரியேட் பண்ணி ஆவணப்படுத்தி சுவடியில எழுதி அச்சில ஏத்தி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டான். இன்னைக்கு கடைசி வந்து இணையத்திலையும் போட்டு தட்டி விட்டா இணையத்துல எல்லாம் கிடைக்கும். இது இங்கிலீஷ் ஆங்கிலத்திலையும் பொருள் இருக்கு. இதை புரிஞ்சு நம்ம யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நான் வந்து மான்சூன் லிட்ரேச்சர்னு சொல்றேன், பருவக்காற்று இலக்கியம். இதை போலவே நான் நிறைய, எனக்கு நேரம் கருதி நான் அதுக்கு மேல போக விரும்பல, ஏன்னா என்ன நிறைய பேச வேண்டியிருக்கு. நற்றினுடைய 5வது பாடல், நற்றினுடைய 85வது பாடல், கீழே காற்று கிழக்கிலிருந்து பெருமலையை கொடுக்கிறது, இந்திய துணைக்கண்டத்தின் பருவமழை இயக்கம் பற்றிய நிகழ்விடம். அதாவது இந்த பாடல் வந்து 235வது பாடல்ல கீழே காற்றையும் இரவு நேரத்தில் குளிராக வீசும் வாடைக்காற்றையும் ஒரே நிலத்தில் இருங்கிணைத்து பேசுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், கீழே காற்றுல இருந்து மழை பெய்யுது, அதே நைட்ல வந்து வாடைக்காற்றுல இருந்து குளிர் வருது. இது வந்து எந்த ஜியோகிராஃபில இந்த போத் கேன் மீட் அப்படிங்கறத யோசிப்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெய்யும் காலம் முடிந்ததை தொடர்ந்தே வடகிழக்கு பருவக்காற்று மழை வீச தொடங்கிறது. அப்போது கோடை காலம் முற்றிலுமாக முடிந்து மழைக்காலம் முடிந்து ஈரப்பதம் கொண்ட குளிர்காற்று இந்தியாவின் சில பகுதிகளில் வீச தொடங்கி இருக்கும். இப்ப இந்த குண்டல் காற்று வாடைக்காற்று ஆகிய இரண்டினுடைய ஒருங்கிணைந்த தாக்கம் இந்தியாவின் தென்கோடி பகுதியில் இன்றைய புவியியல் அடிப்படையில் நிகழ்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. இந்தியாவின் தட்பவெப்ப சூழியல் மற்றும் பருவக்காற்றின் செயல்பாடு குறித்த ஆகச் சிறந்த புரிதலை பண்டைய இலக்கியங்களில் சங்க இலக்கியம் மட்டுமே தருகிறது. ஆயினும் இந்த புரிதலின் ஊடாக புலனாகும் புவிச்சூழல் நாம் அறிந்த சங்க இலக்கிய அரசியல் நிலை எல்லை என்ற வரையறைக்கும் அப்பால் நம்மை அழைத்து செல்கிறது என்பதுதான் உண்மை. இந்த காற்று வீச இடம், இந்த காற்று பேசப்பட்ட இடம், இதை வந்து நம்ம வந்து இங்க வந்து திருப்பதி எல்லையிலிருந்து கன்னியாகுமரி எல்லை நம்ம சொல்லிட்டு இருக்க தென்வேங்கடம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுடனும் சொல்ற இந்த 2300 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம கையில மீதி இருந்த எல்லையை மட்டும் பேசணும்னு சொன்னா அது தப்பு.
ஏன்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் ஆவணப்படுத்த சமகாலத்தினுடைய இலக்கியம் அல்ல, அது அதற்கு முந்தைய மீள் நினைவுகளை. அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம் சங்க இலக்கியம் மட்டும்தான். இந்திய துணைக்கண்டத்தின் மண் வாசனையை, அனைத்து வகையான மண் வாசனையும் புரிந்த இலக்கியம் சங்க இலக்கியம் தான். இதை பற்றி மேலும் ஆராய வேண்டும். இந்த உரையாடலை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் யாராவது ஒரு அறிவியல் சிந்தனை உடையவராக இருந்து, ஒரு ஜியாலஜிக்கல், ஒரு கிளைமேட்டாலஜி, ஒரு இது இந்திய வானியல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அல்லது ஒரு பேராசிரியராக இருந்து உங்களில் யாரேனும் இதை முன்னெடுத்து செல்வீர்கள் என்றால், அதுதான் நான் என்னுடைய இந்த உழைப்புக்கான பலனாகும். இந்த ஒவ்வொரு உரைக்கும் நான் செலவிடுகிற நேரம் உங்களுக்கு தெரியாது. இந்த ஒவ்வொரு உரைக்காகவும், இது வந்து ஒரு உரை கிடையாது, இது வந்து என்னுடைய பணி. என்னுடைய முன்னோடிகள் இந்த எழுத்தில் எழுதி வைத்து போனதை எனது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை எடுத்துட்டு போக வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களுக்குள்ள யாராவது ஒரு சயின்டிஸ்ட் இருக்கலாம், இந்த கிளைமேட்டாலஜியை பத்தி இது பேசுற இடத்த வந்து விக்கெட் சங்க இலக்கியத்தை வந்து ரொம்ப சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. உங்களில் யாரேனும் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்தியாவுடைய மான்சூனை பத்தி இது இலக்கியம், இதுக்கு பின்னால யாராவது தெளிவா எழுதி வச்சிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம பொதுவா ஸ்கூல்ல வந்து யுவான் சுவாங்க அப்படின்னு, யுவான் சுவாங்குங்கிறது சரியான உச்சரிப்பு கிடையாது, அது வேற மாதிரி உச்சரிப்பாங்க, நமக்கு அப்படியே பழகி போச்சு. நம்ம ஸ்கூல்ல வந்து யுவான் சுவாங்க யுவான் சுவாங்க சொல்லிட்டு இருக்கோம், அது ஆக்சுவலி யுவான் சுவாங்க இல்ல போல இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் பாகியான் பாகியான்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் பேரும் அதை என்ன கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரியல, FAXIAN போட்டிருக்கு, இன்னொரு பேரு, அது வந்து நம்ம வந்து பாகியான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு, வரும்போது தரை வெளியா வர்றாரு, தரை வெளியா வந்து வட இந்தியால எல்லாம் சுத்திட்டு போகும்போது கடல் வெளியா போறாரு. கடல் வெளியா போற வந்து வட இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு கடல் வெளியா வந்து இலங்கைக்கு வந்து 2 வருஷம் தங்குறாரு, சிறிலங்கால. அப்புறம் அதுக்கு பின்னால போய் ஜாவால போய் 5 வாரம் தங்குறாரு. அப்ப வட இந்தியா ஃபுல்லா, அது சீனாவில இருந்து தரை மார்க்கமா இமயமலை இந்த திபெத்தன் பகுதியா ஏதோ ஒரு பகுதி வழியா வட இந்தியா உள்ள நுழைஞ்சு புத்த பகுதியெல்லாம் புத்திஸ்ட் தூவி எல்லாம் பார்த்துட்டு அவர் கரை கடல் ஏறி இருக்காங்க. அநேகமா வந்து ஒண்ணு கராச்சி, அப்ப வந்து இந்திய துணைக்கண்டம் இருந்ததுல கராச்சி பகுதியில, அல்லது இன்னும் கீழே இறங்கி வந்தாருன்னா குஜராத் பகுதியில எங்கேயோ ஒரு இடத்துலதான் அவர் அரபிக் கடல்ல இறங்கிருக்கணும். அரபி கடல் வழியா தான் வந்து ஸ்ரீலங்கா அடைகிறார். அங்க 2 வருஷம் தங்கிட்டு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி இப்ப இந்தோனேஷியாவில இருக்கு ஜாவாக்கு போறாரு. அப்ப வந்து இந்தியன் ஓஷன் வந்து விண்டர் மான்சூன் அப்படிங்கிற then was north east so that the ship sailed to south west. அந்த அந்த பருவக்காட்டு துணையோட நான் வந்ததுனால சீக்கிரமா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அப்ப சங்க இலக்கியத்துக்கு வெளியில வரலாற்று காலத்துல ஒரு ஆள் வந்து பருவக்காற்றை பற்றிய தெளிவான ஆவணை பதிவு பண்ணார்னா அவர் அந்த பதிவு தான். மீதி எல்லாம் சுத்தல்ல விடுறதா. இங்க வந்து இந்த சங்க இலக்கியம், இந்த பருவக்காற்று, இதை பருவக்காற்றால் இயங்கக்கூடிய காற்றின் திசை, அதனால வருகிற களம் தரு செல்வம், களம் தரு களம், இதனால வந்த ட்ரேடு விண்டு, இதனால வந்த மேரிடைம் ட்ரேடு. இந்த மேரிடைம் ட்ரேடு தெரிஞ்சவன் சங்க இலக்கியது காரணம் தெரியும். இந்த ரெண்டு பேரை விட்டா வேற யார்ட்டும் கடலும் கிடையாது, கடலும் தெரியாது. ஆக அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்றேன், தமிழின் சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்து வெளியை கட்டி எழுப்பியது, சங்க இலக்கியத்தில் கொட்டி முழக்கியது, இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டும் ஒன்றும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறதான் என்னுடைய வாதம். இதை தொடர்ந்து இதற்காக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். இது தென்றல் காட்டுக்கு வருவோம், சுருக்கம் முடிச்சுருவோம். தென்றல் காற்று மூவரதராஜ் சொன்ன மாதிரி இவ்வளவு போட்டுறோம் வீட்டுக்கு எல்லாம், நீங்க பாருங்க அந்த இந்த இதுல நம்ம இந்த பகுதியில் இருக்கும் பாருங்க, அதனால அமைச்சருடைய வீடெல்லாம் இருக்கும்ல சென்னையில, அங்கெல்லாம் வீடு எல்லாம் பேர்லாம் தென்றல்னு வச்சிருப்பாங்க. எனக்கு எத்தனையோ வீடு ஆளுங்களுடைய பேர் தென்றல் அப்படின்னு பாத்திருக்கேன், வீடு பேரு பொம்பளை பிள்ளைங்க பேர்லாம் தென்றல்னு வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தென்றல. ஆனா சங்க இலக்கியத்துல 4 இடத்துலதான் தென்றல் பற்றி பேசப்படுகிறது. அப்ப அதனால நம்ம அதை விட்டுட்டு போகலாம், நம்முடைய நோக்கம் அது தென்றல் கிடையாது, வேற ஒரு விஷயம். இப்ப இந்த இந்த இதுல இருந்து வரக்கூடிய சில படங்களை நீங்க பார்க்கணும். இந்த உரைக்காக நாங்கள் இதை வந்து தமிழில் தயார் செய்தோம், சில சோர்சஸ் எடுத்து இதை பற்றி புத்தகத்தை கொண்டு வருவோம். தென்மேற்கு பருவமழையின் வரவு, அது மூவ் ஆகுதா இல்லைங்க சார்? இல்ல பரலைங்க சார், பிளேயமாட்டேன். இது வந்து நாங்க ஒரு அசை ஊட்டம் மாதிரி ஒரு ஒரு அனிமேட்டடா இருந்துச்சு. அந்த காற்று மூவ் ஆகுறது தேதி வைசா அந்தமான்ல இருந்து எந்த தேதியில எங்க ஹிட் பண்ணுன்னு அதை முடிஞ்சா நாங்க போடுறோம். இது என்ன தெரியல, இதுல வந்து பண்ணல. இந்த இங்க இருந்து தொடங்குற ஒரு இந்த அந்தமான் பகுதியில தொடங்கி இப்படியே போறது, இந்த இடத்துல வந்து கேரளா பகுதியில டச் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஜூன் 1 தேதி மணி அடிச்சது மாதிரி,
அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் லேட் ஆனாலே பதறிடுவாங்க. ஜூன் 8ஆம் தேதி ஆயிடுச்சு, 4ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் மழை வரணும், மணி அடிச்சது மாதிரி வரும். அப்படியே வந்து நாங்கள் தேர்தல் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இதை எப்படி மூவ்மெண்ட் ஆகுறத வச்சு தான். நான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது இந்தியாவோட 2 தடவை இந்திய பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல்லாக தேர்தலுக்கு கேலண்டர் தயாரிக்கும் போது இந்த ஒரு இதை வந்து இந்த இந்தியன் மெட்டலாஜிக்கல்லேருந்து ஆளுங்களை வர வச்சு இந்த மழையினுடைய போக்கு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி எந்த தொகுதிக்கு எப்போ தேர்தல் நடத்தலாம், அஸ்ஸாமில் வந்து பிகு பீரியடில் போஸ்ட் பிகு, ப்ரீ பிகு, ப்ரீ மான்சூன், போஸ்ட் மான்சூன் இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மே 14 இங்கே இருக்கும், மே 20 இங்கே இருக்கும், மே 25 இங்கே இருக்கும், ஜூன் 1ஆம் தேதி அப்படி அப்படி கேரளாவை டச் பண்ணி அப்படி லேசாக தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூர் இந்த சைடை மட்டும் டச் பண்ணிட்டு அப்படியே ஆந்திராவில் போயிடும். மீதி இருக்க தமிழ்நாட்டுக்காரங்களாம் மழை பெய்யாது, அது மலைமறைவு பிரதேசம். இதுக்கு காரணம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இது நேராக போய் அப்படியே வெங்காட வெளியூடா வழியாக போய் அஸ்ஸாமை டச் பண்ணிடும். அங்கேதான் அப்போ தான் April 14 அங்கே அஸ்ஸாமில் வந்து பிகுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் தேர்தல் நடத்தினா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் கணக்கில் நான் எடுத்துட்டு நிறைய அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காற்று வந்து அப்படியே மேலே போய் June 5ஆம் தேதி இப்படியே ஹீட் ஆகும். June 8 எங்களுக்கு ஒரிசாலை எல்லாம் மழை வரும், சத்தீஸ்கர் பீகார்ல. அப்புறம் June 15 குஜராத்ல அப்படி வரும். இப்படியே போய் மேலே போய் இது வரைக்கும் நமக்கு இந்த வரைக்கும் போயிட்டு இமயமலை பகுதியில் போகும்போது அந்த மழை அப்படியே திருப்பி இந்த சைடு வந்துடும். அதை தாண்டி சீனாக்குள்ளேயே திபெத்துக்குள்ளேயே போகாது. இதுக்கு பேர் தான் வந்து அடுத்து வந்து இப்படியே போய் பாகிஸ்தானுக்குள்ள போயிடும். July 15ஆம் தேதிலாம் இப்படி அடிச்சு போயிடும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ரெட்ரீட்டிங். அடுத்த மேப்ஸை பார்க்கலாம். இது வந்து வடகிழக்கு குளிர் அந்த கூறுகள், இது தென்மேற்கு. இந்த அந்த சிவப்பு கலர் இருக்கிறது தென்மேற்கு கூட. இது வந்து இந்த வடகிழக்கு திருப்பி ரிட்ரீட் ஆகி வரும்போது இது அந்த சைட்லேருந்து வரும். அந்த சைட்லேருந்து வந்து ஒரு பகுதி வருது பாருங்க, அந்த அஸ்ஸாம் வழியா அது அப்படியே கடலுக்குள்ள அப்படி நுழைஞ்சு இந்த இடத்துல வரும்போது ஹிட் பண்ணும் போதுதான் இந்த பகுதி, இந்த ரெட் டார்க் ரெட்டா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதியில் இந்த சைடு நமக்கு மழை கிடைக்கும். இதுதான் இந்திய பருவ மலையினுடைய இயக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா மீள் பருவ மலை. இப்படி மீள் பருவம்னு சொல்ல வடமேற்கு பருவமழை இப்படிதான் அடிக்கும். இதைதான் வந்து கொண்டல் காற்றுன்னு சங்க இலக்கியம் வந்து கிழக்கில் இருந்து வீசுகிற கொண்டல் காற்றுன்னு பதிவு பண்ணுது. இப்ப நமக்கு பிரச்சனை வந்து இந்த காற்று கடல் தெரிஞ்ச இலக்கியம் சங்க இலக்கியங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்தியாவுக்கு 3 கடல் தான், 1 இந்து மகாசமுத்திரம், 1 அரபிக்கடல், அப்ப வந்து நம்ம வந்து குடக்கடல்னு சொன்னது, இப்ப வங்காள விரிகடான்னு சொல்ற குணக்கடல். இந்த 3 கடல் தான், அதனாலதான் அதுக்கு பேர் முன்னீர்னு பேரு. இந்த கடல் தெரிந்த இலக்கியம் வேற எந்த இலக்கியம் உள்ள தெளிவான இலக்கியம் யாருக்கும் தெரியாது. இந்த அளவுக்கு கடலை புரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாரும் கிடையாது. அதனால அந்த கடலில் நீக்கம் பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிரச்சனை வந்து இந்த வாடை இந்த கோடை இந்த ரெண்டு விஷயங்களுடைய பூமி எது என்பதை பற்றிதான் என்னுடைய ஆராய்ச்சி. அடுத்து போனீங்கன்னா லோ ப்ரெஷர் ஏரியா, வெஸ்டர்ன் காட்ஸ், லோ ப்ரெஷர், இதன் மூலமா தான் வின்டர் சம்மர்ல வந்து மலைகள் எல்லாம் ஏற்படுத்துது. அடுத்து இப்ப இன்றைய கள நிலவரம், இப்ப இந்த இதை கையில வச்சுட்டு நம்ம இன்னைக்கு இருக்க கள நிலவரத்துக்கு வருவோம். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேசம், எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இப்ப அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க, தெலுங்கானான்னு வேற. இப்ப நமக்கு இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசின் தட்பவெப்பம் பொதுவாகவே வெப்பமானதும் குழுக்கமானதும் ஆகும். நம்ம மிளகாய் சாப்பிட்றத விட அதிகமாக மிளகாய் சாப்பிடுவாங்க, நம்மளை விட வெயில் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஆந்திராவில் பல இடங்களில் கோடை காலத்தில் பகல் நேர வெப்பம் 45 டிகிரி செல்சியஸ் தொடுவதாக புள்ளி உரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் உள்ள மிக வெப்பமான இடங்களில் சில ஆந்திராவில் உள்ளன. நீங்கள் ராஜஸ்தானில் வந்து கங்கா நகர் ஒரு இடம் இருக்கு, அதே மாதிரி இதில் வந்து ராமகுண்டம்னு ஒரு இடம் இருக்கு ஆந்திராவில், அங்கெல்லாம் போயிருக்கேன். குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ரெண்டச்சிண்டலா என்ற இடத்தில் 2012ஆம் வந்து மே மாதம் ஒரு முறை வெப்பநிலை 52 டிகிரி சென்டிகிரேட் வரை சென்றதாக செய்தித்தாள்கள் சொல்லுங்க. இந்த ஒரு நாள் 52 டிகிரி, இந்த 52, 50 எல்லாம் வந்து ராஜஸ்தான்ல கங்கா நகர்ல வரும் சில நேரங்கள்ல. ஆந்திர மாநிலத்தின் குளிர்காலம் என்பது மிதமான குளிர்காலம் தான். குளிர்காலத்தில் ஆந்திராவின் தட்ப வெப்பநிலை 13 டிகிரியிலிருந்து 30 டிகிரி, ரொம்ப அதிகபட்சம் குளிர் போனா இப்படி இருக்கும், 30 டிகிரி சென்டிகிரேட் உள்ளதா இருக்கு. இதுதான் அவங்க குளிர்காலம். அவங்களுடைய வெயில் காலம் வந்து 52 டிகிரி வரைக்கும் கூட போயிருக்கு. சரி, இன்னொரு நெய்பர் நமக்கு அண்டை மாநிலம் வடக்கு இன்னொரு யார் இருக்காங்க கேட்டால் கர்நாடகம். தமிழ்நாட்டினுடைய இன்னொரு அண்டை மாநிலம் கர்நாடகம். இந்த மாநிலத்தில் வந்து குளிர்காலம் இதமாகவும் கோடைக்காலம் வெப்பமானதாகவும் வறண்டதாகவும் இருக்கிறது. 1928ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி ராய்ச்சூரில் 45.6 டிகிரி வெப்பம் பதிவு செய்யப்பட்டது. நெருக்கி 100 வருஷம் ஆகும். கடந்த 100 ஆண்டுகளில் பிதார் என்ற இடத்தில் குறைந்தபட்ச வெப்பமாக 2.8 டிகிரி 1918 பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் தற்போது அண்டை மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா நிலப்பகுதிகளில் இருந்து சங்க இலக்கியம் துல்லியமாக சித்திரிக்கிற வாடைக்காற்று வீசி இருக்கவே முடியாது. அப்படி ஏதாவது வீசியிருந்தா வடக்கிருந்து
அனல் காற்று மட்டும்தான் வீச முடியும் அப்படிங்கிறது. அப்ப இது எப்படி இந்த முரண்பாட்டை எப்படி நாம் சந்திக்க போகிறோம்? அதற்கு நேர்மாறா சங்க இலக்கியம் அனல் போன்ற எரிவாய் கொண்ட கோடை காற்றையும் அதன் அனல் பறக்கும் சூடான வெப்ப காற்றையும் மேற்கு திசையிலிருந்து வீசும் கோடை காற்றாகவே பதிவு செய்கிறது. அப்ப இப்ப இருக்க தமிழ்நாடு வச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப இருக்க தமிழ்நாட்டுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கு. நீலகிரி மலை, கொடைக்கானல் மலை, கொடைக்கானல் வந்து அது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், நீலகிரி இந்த மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கு. அந்த பகுதியில் உடைய கேரளா பகுதி பார்த்தாலும் அந்த சைடு வந்து கடல் காற்று தான் இருக்கு. கடலுக்கும் அந்த சின்ன கடல் பிரதேசம், அப்புறம் அவங்களுடைய கிழக்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி கிழக்கு பகுதி ஒன்றுபட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்ற சங்ககால தமிழகத்தை நம்ம எடுத்துக்கிட்டா கூட நடைமுறை யதார்த்தத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் என்ன இருக்கிறது? தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் இருப்பது பண்டைய தமிழகத்தின் ஒரு பகுதியாகிய சேரநாடு என்ற தற்காலத்து கேரள மாநிலம். கேரள மாநிலம் பெரும் மழை பெய்யும் மாநிலமாகும். காட்ஸ் ஓன் கண்ட்ரினே மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டே இருக்கும். இந்தியாவின் ஒரு ஆண்டுக்கான சராசரி மழை 1197 மில்லிமீட்டராக இருக்கும் போது கேரள மாநிலத்தின் சராசரி ஆண்டு மழை 3107 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட டபுள். சராசரியாக கேரளத்தில் 120 முதல் 140 மழை நாட்கள் உண்டு வருஷத்துல. இம்மாநிலத்தின் அதிகபட்ச சராசரி வெப்பம் 37 டிகிரி, குறைந்தபட்ச சராசரி வெப்பம் 19.8 டிகிரி. இதுதான் உண்மை நிலவரம். தமிழ்நாட்டையும் கேரளாவையும் புவியியல் அடிப்படையில் பிரிக்கும் இயற்கை தடுப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ளன. இது வந்து 140,000 சதுர கிலோமீட்டர் பரந்த இயற்கை அற்புதம். மேற்கு கடற்கரைக்கு இணையாக தீபகற்ப இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் என்று 1200 கிலோமீட்டர் நீண்ட மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையாகும். அதுக்கு இடையிடல சில பிரிவுகள் இருக்கும், இந்த பாசஸ் இருக்கும், பாலக்காடு பாஸ் மாதிரி கொங்கன் அந்த பகுதியில். இம்மலையே தக்காண பீடபூமியிலிருந்து அரபிக்கடலை ஒட்டிய கொங்கன் எனப்படும் குறுகிய சமவெளி பரப்பை பிரிக்கிறது. இந்த வகையான புவியியல் மற்றும் தட்பவெப்ப சூழல் கொண்ட மலைத்தொடர் சங்க இலக்கியம் குறிப்பிடும் மேற்கிலிருந்து அனல் போல வீசும் கோடை காற்றின் தொடக்க புள்ளியாக இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மலைத்தொடர்ல அப்படிப்பட்ட அனலை சுமந்துட்டு ஒரு பனைமரத்துல பாதி உயரத்தை குறைக்கும்படியா, ஆளுங்க வந்து புடி அடிச்சு ஊற விட்டு போகும்படியா, அனலுடைய எரியக்கூடிய வாயை கொண்டு துகள்களை தூசி பரப்பி கொண்டு அப்படி சொல்கிற ஒரு அனல் காற்றை மேற்கு என்றும் அடையாளப்படுத்துகிறது சங்க இலக்கியம், அதன் தன்மையும் அடையாளப்படுத்துகிறது. இது இந்த பூமியில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அடுத்து அப்ப இந்த இந்த கேள்விகளை ஏன் வைக்க வேண்டும் அப்படி இருக்குன்னு சொன்னா கேட்கலாம். இந்த கேள்வியை வந்து இவர் ஏன் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதன் மூலமா தான் வந்து ஒரு 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 மக்களுடைய மீள் நினைவையும் அனுபவங்களும் இலக்கியத்தில் ஆவணப்படுத்தும் போது நம்ம இன்னைக்கு என்ன இருக்கோம், நம்ம எந்த மாவட்டத்துல இருக்கோமோ, நம்ம என்னவா இருக்கோம், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோங்கிற வரையறையை வச்சு தீர்மானிக்க கூடாது. அப்படி வரையறையை வச்சு தீர்மானிச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதான் நான் திருப்பி சொல்லுவேன், வேல்பாரியை போய் எங்க போய் பிக்ஸ் பண்றது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கான மாவட்டம் சொல்றதுதான். நம்ம அனைவருக்கும் துன்பம், நம்ம துன்பங்கள் அனைவருக்கும் பொதுவானவர். சங்க இலக்கியம் நம்ம அனைவருக்கும் பொதுவானது. அதனாலதான் வந்து நீங்க கீழடியை பேசும்போது மதுரக்காரன் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது, அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் சொல்லும் போது திருநெல்வேலிக்காரன் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது, அரிக்கமேடுக்கு வந்து பாண்டிச்சேரிக்காரன் மட்டும் சந்தோஷப்படாது. இது முழுக்கவுமே அது எங்கு தோண்டப்பட்டாலும், கொடுமணலா இருந்தாலும் சரி, கீழடியா இருந்தாலும் சரி, அரிக்கமேடா இருந்தாலும் சரி, குறுந்தலா இருந்தாலும் சரி, அது தமிழ் தன்மங்கள், தமிழ் துன்பங்களுடைய. அது மாதிரிதான் சங்க இலக்கியம் நம் அனைவருக்குமானது. இந்த மீள் நினைவுகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பேசுகிறது என்பதான் என்னுடைய வாதமே. சங்க இலக்கியத்தினுடைய அனுபவ பரப்பையும் சங்க இலக்கியத்தினுடைய நிலப்பகுதியையும் சங்ககால அரசியல் நில எல்லைகளையும் கோட்டர்மினஸா பார்க்க கூடாதுங்கிறதா என்னுடைய வாதம். ஆக தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்கின்ற நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசி, இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சயின்டிபிக்கா அப்படிங்கும் போது என்னுடைய புத்தகத்தை எழுதும் போது நான் வந்து ஒரு 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 புதிய ஏற்கனவே இந்த ஜியாலஜி கிளைமேட்டாலஜியில இருக்கிற ஒரு முறை தான் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விமான ஓடுதளம், இப்ப சென்னையில விமான நிலையம் ஏற்படுத்தணும், அல்லது சூலூர்ல ஒரு விமான நிலையத்தை ஏற்படுத்தணும், அல்லது கோயம்புத்தூர்ல அல்லது சேலத்துல எங்கேயோ ஒரு விமான நிலையத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஓடு பாதை அமைக்கணும். இந்த ஓடு பாதை அமைக்கும் போது நீங்க விமானத்துல இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு காற்று கூறு மாதிரி ஒரு ஒரு துணியில அப்படி ஒண்ணு பறந்துட்டு இருக்கும், எந்த சைடு காத்தடிக்கிறதோ அந்த சைடு அப்படி அப்படி பறந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து காற்று எந்த திசையில் வீசுகிறது அப்படிங்கிற வச்சுதான் வந்து இந்த அப்ரோச் டு லேண்டிங் பண்ணுவாங்க. அப்ப அதை வச்சுதான் வந்து ஒரு ஓடு பாதை வந்து வடக்கிருந்து தெற்கு நோக்கி போகுமா, தெற்குல இருந்து குறுக்க போக முடியாது, தெற்குல இருந்து மேற்கு நோக்கி போக மாதிரி அந்த ஓடு பாதையை வைக்கிறதுக்கு அப்ரோச் வந்து அந்த ஓடு பாதை எப்படி ரன்வே எப்படி பண்ணுங்கிறத வந்து ஒரு 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 இடத்தில் வருடம் முழுவதும் வெவ்வேறு நாட்களில் எந்த பகுதியிலிருந்து காற்று வீசுகிறது, அப்பதான் வந்து டெய்ல் விண்ட் அட்வான்டேஜ்,
அதை கிடைக்கிறதுக்காக இப்படி ஒரு சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க. இப்படி பண்ணக்கூடிய இந்த காற்றினுடைய திசை எங்கிருந்து வீசுது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துல எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்கு வந்து விண்ட்ரோஸ்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதுக்கு வந்து காற்று ரோஜா மாதிரி நான் வந்து காற்று ரோஜான்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீசும் காற்றின் வேகமும் திசையும் எப்படி இருக்கிறது என்பதை காட்சி வரைபடமாக விளக்கும் ஒரு முறையை வானியல் ஆராய்ச்சியாளர்கள் காற்று ரோஜா என்று அழைக்கிறார்கள். இது ஒரு காற்றளவு வரைபடமாகும். வட்ட வடிவமான வரைபடத்தில் நான்கு திசைகளையும் அதன் இடைப்பட்ட உட்திசைகளையும் 16 ஆரங்களாக பிரித்து நீங்க வந்து 4 திசை அதனுடைய அந்த சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் சொல்ற மாட்டீங்கன்னா அது வந்து 8 அதையும் ஃபர்தரா பிரிச்சா 16 பிரித்து காற்று ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்து எத்தனை முறை வீசுகிறது அப்படிங்கிறத 4 தூர கணக்கெடுத்து அதை ஒரு சீசனலா ஒரு படமா போடுறது. இது காற்று ரோஜா எனப்படும் இந்த காற்றளவு வரைபடம் பற்றிய கருத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை யாராவது தெரிஞ்சுன்னா இந்த இணைப்புல போய் பார்க்கலாம். அப்படின்னா நீங்க விண்ட்ரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கிளைமேட்டாலஜி இந்த 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 வானியல் இதுல வந்து இதனுடைய பயன் என்னங்கிறத நீங்க சயின்டிபிக்கா படிக்கலாம். இது வந்து 1796 ஒரு சில முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின. இது அந்த பாத்தீங்கன்னா இது வந்து கிரீஸுடைய ஏன்சியன்ட் கிரீஸ் வந்து எப்படி அந்த காலகட்டத்தில் ஏன்சியன்ட் கிரீஸ்ல எந்தெந்த பகுதியிலிருந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம பார்த்த அந்த கிரீக்கினுடைய சாமி எல்லாம் பார்த்தோம்ல அந்த கிரையோஸ் இயோஸ் சொல்லி இந்த 4 சாமி இதில் காற்று அவங்க எந்த திசையில இருந்து காற்று கிரீக்ல ஏன்சியன்ட் கிரீக்ல எப்படி வீசி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத இலக்கியத்தின் துணை வைத்து குறிப்புகள் தாளமே பெரிப்புலுஸ் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார் போலக்கு 1796 இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற இவர் வந்து பண்ணார். இதை நான் இப்பதான் பார்த்தேன். ஆனா அதற்கு முன்னால் என்னுடைய புத்தகத்தை எழுதும் போது நாங்க வந்து ஒரு முயற்சி பண்ணோம். ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நிலையில் நான் எனது நண்பர்களும் நாங்கள் வந்து இதை பற்றி பேசும்போது நான் இந்த ஒரு கருதுகோளை முன்வைத்தேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சங்க இலக்கியம் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கு கோடை காலத்துல மேற்குல இருந்து தொடர்ந்து காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அதுவும் அனல் காத்த வீசுது. அப்ப கோடை காலத்துல மார்ச் ஏப்ரல் மே அப்படிங்கிற இந்திய கோடை காலத்துல மேற்கு திசையிலிருந்து தான் காத்து வீசணும். அது அனல் காத்தா இருக்கணும். அப்படி அனல் காத்து வீசுற எந்த எந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத நாங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணோம். இது வந்து அகமதாபாத் விமான நிலையம் அடைஞ்சிருக்க பகுதியினுடைய காற்று ரோஜா. முன்பருவ மழைக்காலம் மார்ச் ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய வட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் நார்த் வெஸ்ட் இந்த வெஸ்ட் நார்த் வெஸ்ட் இந்த திசையிலிருந்து தான் அதிகம் வீசும் காற்று. அதாவது சங்க இலக்கியம் சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுகிற பகுதி இந்தியாவின் மேற்கு வடமேற்கு பகுதிகள் தான். அதுதான் சிந்துவெளி பகுதி. அதான் நான் சொல்ல வரேன் சிந்துவெளியின் மீள் நினைவுகள். அப்ப இன்னைக்கு வரைக்கும் வடக்கிலிருந்து வீசும் வடை காற்று பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்ல. நம்ம வடக்குல இருந்து என்ன வீசுது ஆந்திராவில் வந்து அனல் தான் வீசுது. ஆக இந்த பகுதியில் வந்து காற்று ரோஜா சென்னை சென்னைக்கு வந்து ஒரு காற்று ரோஜா. இது அதே பீரியடில் வந்து எங்க இருந்த காற்று வீசுன்னு பாருங்க. ஏன்னா அந்த பீரியட்ல தான் மார்ச் ஏப்ரல் மே வந்து இந்த கிழக்கு இந்த இந்த சைட்ல தான் கிழக்கு கடற்கரை பகுதியில தான் வரும். அதுக்கு பின்னால கூட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல தான் வீசும். ஏன்னா அந்த இந்த வடமேற்கு தென்மேற்கு பருவ காற்று வீசும்போது கூட நமக்கு வர காற்று எல்லாமே பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு சங்க இலக்கியத்துல சொன்ன வடவேங்கிரம் தென்குமரி ஆயிடைங்கிற தமிழ்நாட்டுக்கு அந்த பீரியட்ல இந்த சைட்ல இருந்து தான் காற்று வீசும். எப்பயுமே வந்து மேற்கு பகுதியிலிருந்து வீசவே வீசாது. ஏன்னா அங்க மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கு. அப்படின்னா சங்க இலக்கியம் ஏன் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு ஆணித்தரமாக அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக திசையையும் சொல்லி தன்மையையும் சொல்லி வடக்கு என்ற வடைக்காற்றையும் மேற்கு என்ற கோடை காற்றையும் அடையாளப்படுத்துகிறது. அப்படி என்றால் அதை படிச்சு இப்படி கடந்து போறது வந்து நம்முடைய வேலை இல்லை. அறிவாளிகள் அப்படிதான் திங்க் பண்ணும். நமக்கு வந்து we have to give a reinterpretation. நம்ம வந்து இட்ஸ் நாட் தட் we have to go by what has been told to us. நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை ஒப்புக்கொண்டு கடந்து செல்வதற்காக நாம் படிக்கவில்லை. ஆக இதை நீங்க வந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து நமது துன்பங்களினுடைய திசைகள் தெரியும். சங்க இலக்கியம் கவிதை அல்ல, சங்க இலக்கியம் வரலாறு, சங்க இலக்கியம் வெறும் இலக்கிய வரிகள் அல்ல, அது நாம் நடந்து வந்த பாதை. ஆக இதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து வந்து நீங்க அடுத்த ஒரு இருக்க பாருங்க. இந்த உரையை நாள் இரண்டா பிரிக்க முடியல. இப்ப வட்டார காற்றுகள் இந்தியாவில் சில காற்றுகள் இருக்கு.
நான் வந்து வடமாநிலங்களில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். அப்போ அங்கே வந்து லூன் ஒரு காற்று வரும். ஒரு முறை அந்த காற்றுலேயே வந்து நான் போன ஹெலிகாப்டரே கூட ஒரு முறை சிக்கி விபத்துக்குள்ளாகிற நிலைக்கு போச்சு உத்தரப்பிரதேச தேர்தலப்ப. இது வந்து இந்த இடத்துல பாருங்க, இந்த காற்றுக்கு பேர் வந்து லூன் பேர். கோடைக்காலங்களில் பிற்பகலில் மேற்கிலிருந்து வீசும் வலுவான வறண்ட அனல் காற்று லூ விண்ட்ஸ் ஆகும். கங்கை சமவெளியிலும் பாகிஸ்தானிலும் வீசும். இது குறிப்பாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் வலுவாக இருக்கும். நான் இந்த காற்றுக்கு ஆளாயிருக்கேன் மே மாசத்துல 2007. கோடையில் தெற்கு பலுச்சிஸ்தான் பாலைவன பகுதிகளிலும் தார் பாலைவன பகுதிகளிலும் வெப்பம் அதிக அளவில் இருக்கும். இது பிற்பகலில் வட இந்திய சமவெளிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்குகிறது. இது அரபிக்கடலில் இருக்கும் ஈரக்காற்றை உறிஞ்சுகிறது. இக்காற்று குஜராத் பகுதியில் வீசும் போது ஈரத்தன்மையை இழந்து வறண்ட காற்றாக மாறுகிறது. இதுதான் இந்தியாவில் சொல்ற இந்த அனல் காற்று என்று சங்க இலக்கியம் சொல்ற. அதனாலதான் சொல்றேன், தமிழின் சாதனை சிந்து வெளியில் கட்டி எழுப்பியதும் அதை சங்க இலக்கியத்தில் கொட்டி முடக்கியதும். நம்ம வந்து வி கேன் நாட் சி நேரோ கன்ஃபைன்ஸ். அதனாலதான் சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உண்மை எப்பவும் கசக்கத்தான் செய்யும். ஆனால் அதுதான் உண்மை. ஆதாரபூர்வமாக அறிவியல் சான்றுகளோடு நாங்கள் பேச தொடங்கி இருக்கிறோம். இதை வந்து மீட்டெடுக்க வேண்டிய, இதை மீள்வாசிப்பு செய்ய வேண்டிய பொது கடமை தமிழர்களாகி நமக்கு இருக்கிறது. இதை அடுத்து நீங்க போனீங்கன்னா இப்ப இதை பேசிட்டோம். இப்ப வந்து நான் அந்த உரையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கிறேன், 10 நிமிஷத்துல முடிக்க ட்ரை பண்றேன். சுரங்கத்திலிருந்து அரங்கத்துக்கு நான் இதை பத்தி கொண்டு வரும்போது அது வானியல் தொடர்பா இருக்கணும், காற்று தொடர்பா இருக்குன்னு நினைச்சுதான் தேடிட்டு இருந்தேன் எந்த பாட்டை சொல்லுங்க. திடீர்னு வந்து எனக்கு ஒரு கண்ணில் பட்டது வானியல் தொடர்பானதுதான். ஆனால் அதை என்னால் ஒரு பாட்டோட நிறுத்த முடியல. அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கு? சுரங்கத்திலிருந்து அரங்கத்துக்கு ஒரு பாட்டு தான் கொண்டு வரணும்னு நான் எழுதி வச்ச சட்டமா? என்னுடைய சங்க இலக்கியத்தில் சுரங்கத்தில் அல்ல அல்ல வராமல் அல்ல அல்ல குறையாமல் வரும்போது தேவைப்பட்டால் நான் ஒரு பாட்டை சொல்வேன், அல்லது இரண்டு பாட்டை சொல்வேன், அல்லது மூன்று பாட்டை சொல்வேன். இன்று மூன்று பாட்டுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இதில் வந்து வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, வீனஸ், சமஸ்கிருதம் வந்து சுக்ரன் என்று சொல்லப்படும். நீங்க பொதுவா நம்ம வந்து கண்ணில் வந்து நேக்கட் ஐல சாதாரணமா பார்க்கும்போது நம் கண்ணில் படுகிறது வெள்ளிப்படும். இது சுரங்க இந்த இன்னைக்கு சனிக்கிழமை இரவு, இந்த சனி இரவில் பேசுவோம், கொஞ்சம் வெள்ளியை பேசுவோம். வெள்ளி முளைத்த நள்ளிரு விரியல் அப்படின்னு பொருளாட்டு படை 72வது வரி. வரிது வடக்கு இறைஞ்சிய சீர்சால் வெள்ளி. உலகத்துல பண்டைய மக்களுக்கு இந்த வெள்ளியை பற்றிய ஒரு புரிதலும் இருந்தது, குழப்பமும் இருந்தது. இந்த கிரீக் பீப்புள், சீனர்கள், இந்தியர்கள், பண்டைய தொன்மங்களில் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய குழப்பம் வந்து வெள்ளிங்கிறது ஒன்னா ரெண்டா, இங்கிருந்து வர்றது வேறையா அங்கிருந்து வர்றது வேறையா? ஏன்னா திடீர்னு பகல் நேரத்தை வந்து அந்த வெளியில கண்ணில் தெரியாது, திடீர்னு இங்க பார்த்தது அங்க இருக்கும், அங்க பார்த்தது இங்க இருக்கும். அதனால வெள்ளி என்பது நகர்ந்து செல்வதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சிலர் வந்து ரெண்டு நினைச்சாங்க, சில பண்பாடுகள்ல சில பண்பாடுகள் ஒன்று என்ற புரிதலை கொண்டார்கள். ஆனா அது பயணிக்கிறது, சூரியன் மாதிரி அது பயணிக்கிறது என்ற புரிதல். இதனுடைய அடிப்படையில் வந்து இலங்கை கதிர் வெள்ளி தென்புலம் படரினும், தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும், வெள்ளி தென்புலத்து மதிநிலா கரப்ப வெள்ளி ஏறுதற குணக்கு தோன்ற வெள்ளி குணக்கு தோன்ற வெள்ளின்னு இப்படி பல இடங்கள்ல வந்து இந்த சுக்கிரன் என்று சொல்லப்படுகிற வெள்ளி பயணம் செய்கிற திசை அதனுடைய போக்குவரத்தை பற்றி இருக்கு. ஆக சங்க இலக்கியம் வந்து கூர்ந்து இதை கவனித்திருக்கிறது. இதை வந்து ஒரு இந்த இயற்கை நிகழ்வை அது கூர்மையாக கவனிக்கிறது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, ஒரு இலக்கியம் வந்து இலக்கியத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கும், ஒரு இலக்கியத்துக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும், ஒரு இலக்கியத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கும். மொழியில தான் இலக்கியப்படும். ஆனா அந்த மொழியில் எழுதப்படுகிற இலக்கியத்துக்குள் மொழியாக ஒரு உடல் மொழி இருக்கும், ஒரு ஆன்மாவின் மொழி இருக்கும். அந்த மொழியின் மூலமா தான் அந்த மொழி பேசும். அப்ப அந்த சங்க இலக்கியத்தின் ஆன்மா எங்க இருக்கிறது, அது பேசுகிற சித்தாந்தம் எங்க இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும் போது நிறைய பேர் வந்து சங்க இலக்கியத்துல இது இருக்கு அது இருக்கு, அப்பயே அது வந்துருச்சுன்னு ஏதாவது ஒரு வரியை கோட் பண்ணிட்டு சங்க இலக்கியத்துல இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு பூசி வெளியிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம எங்க தொடங்குறோம் எங்க முடிக்கிறோங்கிறதா பார்த்து இந்த மூணு பாடலையும் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இது சுரங்கத்தில் இருந்து அரங்கத்திற்கு. பாடியவர் கோவூர் கிழார். புறநானூற்றுடைய 386வது பாடல். இது வந்து சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வல்லவன். குளமுற்று துஞ்சியனா குளமுற்றம்ங்கிற இடத்துல வந்து இறந்து போன சோழன், துஞ்சியனா இறந்து போனது கிள்ளிவளவன். கிள்ளிவளவன் தமக்கு செய்த உதவிகளை இப்பாடலில் கோவூர்கிழார் எடுத்துரைத்து, இனி வெள்ளி என்னும் கோல் எங்கு சென்றாலும் எனக்கு என்னடா கவலை, எக்க போட்டோம் வடக்க போட்டோம் எங்க வேணாலும் போட்டோம்,
எனக்கு கிள்ளி விழ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் அவர் பேசுகிறார். இந்த பாட்டை பாருங்க. இதற்கான உளவியல் என்னவா இருந்திருக்கும், இந்த பாட்டில் பாடும்போது மனநிலை என்னவா இருந்திருக்கும், அதன் மூலமா அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன. நெடுநீர இறை கயத்து படுமாறி துளி போல நெய் துல்லிய வரை முகக்கவும் சூடு கிழித்து வாடுவும் விசையமும் ஊன் கொண்ட வெண்மண்டை ஆண் பயத்தான் முற்று அழிப்பவும் எய்து உண்ட வியப்பு அல்லது செய்தொழிலான் வியப்பு அறியாமை ஈத்தோன் எந்தை இசை தனது ஆக வயலே நெல்லின் வேலி நீடிய கரும்பின் பாத்தி பன்மலர் பூத்ததிமின்றி உறவே உள்ளருந்து பல் ஆயத்தான். அடுத்து காணல் புன்னை சினை அலைக்குந்து களியே சிறு வெல்லுப்பின் கொள்ளை சாற்றி பெருங்கல் நன்னாட்டு உமன் ஒளிக்குந்து அண்ணனான் நாட்டு பொருமன் பொருணம் யாமே பொறா பொருணரேன். அழகான அதை பின்னால மீனிங்க பாருங்க. புனதிசை நின்று குடமுதல் செலினும் வடதிசை நின்று தென்வையும் செலினும் தென்திசை நின்று குறுகாது நீடினும் யாண்டும் நிற்க வெள்ளி யாம் வேண்டியது உணர்ந்தோன் தாழ் வாலியவே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்ற. இந்த பாட்டுக்கு என்ன பொருள், முதல்ல வந்து அருஞ்சொற்பொருளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கயம் என்றால் குளம், மாறி என்றால் மலை, நம்ம கூட தெரியும் இப்ப கூட. வரை என்றால் வறுவல், சுப வறுவல் போடுற பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வறுவல் கரிய கரிய வருத்தது. முகத்தல் என்றால் மூக்கால் நுகருதல் மோந்து பார்க்கறது. சூடு என்றால் சுடப்பட்ட இறைச்சி, விசைதல் என்றால் உண்ணுதல், மண்டை என்றால் நம்ம மண்டை தலைமண்டை கிடையாது இறப்போர் களம், இந்த ஒரு ஒரு சட்டி கையில வந்து ஒரு களையத்தை எடுத்துட்டு போறோம்ல அது மாதிரி. வியர்ப்பு என்றால் வியர்வை, ததும்புதல் என்றால் நிறைதல், இப்ப கூட இருக்கு அந்த வார்த்தை நிரம்பி ததும்புது அப்படின்னு ஆசை ததும்புங்கிறவங்க. புறவு என்றால் முல்லைக்காடு, குறும்பு என்றால் அரண் கோட்டை, காணல் என்றால் கடற்கரை சோலை, களி என்றால் கடல் சார்ந்த உப்பங்களி, கொள்ளை என்றால் விலை, சாற்றுதல் என்றால் விலை சொல்லுதல், கல் என்றால் மலை, உமணர் என்றால் உப்பு உட்பவர்கள், குணதிசை என்றால் கிழக்கு திசை, குடதிசை என்றால் மேற்கு திசை, வெள்ளி என்றால் வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்கிரனாகிய கோள் தான் அரும்பொருள். இந்த பொருள் வந்து எளிமையா மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க இணையத்தில் இருக்கு. மிக்க நீர் நிறைந்த குளத்தில் மலை துளி விழும்போது எழும் ஒளியை ஒளியை இந்த கவிதையை பாருங்க. மிக்க நீர் நிறைந்த குளம், ஒரு குளத்துல நிறைய தண்ணி இருக்கு, அதுல வந்து மலை துளி விழுதுன்னு சொட்டு டொக்கு டொக்குன்னு மழை விழுகும் பாருங்களா, அப்ப ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த விழும்போது எழும் ஒளி எப்படி இருக்குன்னா நெய்யில வடச்சட்டியில போட்டு வறுவல் வறுக்கிற மழை வந்து அந்த குளத்துல மழை விழுகிறது இவனுக்கு வறுக்கிற சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. அதை வந்து மூக்கால் நுகர்ந்து உண்டானான். அப்ப வறுவல் வறுக்கப்படுற சத்தம் வந்து காதுல கேட்கும், அந்த காதுல கேட்கிற சத்தம் வந்து குளத்துல விழுந்த மழை மாதிரி இருக்கு. அந்த வறுக்கிற வறுவலுடைய மனம் வந்து மூக்குல போகுது, அப்ப வந்து காது கேக்குது மூக்கு உண்ணுது. இது இந்த மாதிரியான ஒரு ஓமை, எப்படி எப்படியாப்பட்ட ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு ஓமை பாருங்க. சூட்டுக்கோளால் குத்தி சூடுபடுத்தப்பட்ட இறைச்சியை தின்றோம், ஊன் வைத்திருந்த வெண்ணிறமான பாத்திரம் பாலால் நிரம்பி வழிந்தது, இவ்வாறு உண்பவற்றை சுடச்சுட உண்பதால் வியர்த்தலை அல்லாமல் வேறு தொழில் செய்வதால் வியர்ப்பை உண்டாகாத வகையில் எங்களுக்கு எங்களுடைய தந்தையை போன்ற கிள்ளிவளவன் உணவளித்து புகழுக்கு உரியவனாகிறான். இவர் புலவர். புலவர் என்ன பண்ணிடுறாரு, கடப்பாறை எடுத்து வெட்ட போறாரா, மண்வெட்டி எடுத்து வெட்ட போறாரா, அவர் பாடினாரு இலக்கியம் பாடினாரு செஞ்சாரு, அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இவர் பார்த்துக்கிறாரு கிள்ளிவளவன். அவர் சொல்றாரு எனக்கு வேர்த்துருச்சுன்னு சொன்னா இந்த சூடா இருக்கிறத சாப்பிட்டதுலாண்டா எனக்கு வேர்த்துச்சு, மற்றபடி பெரிய கஷ்டமா வேலையெல்லாம் வேர்க்க முடியாது, சாப்பிட்டு வேர்க்க முடியா பார்த்துக்கிட்டான். வயல்களுக்கு வேலியாக நடப்பட்டிருக்கும் நீண்ட கரும்புடன் உள்ள பாத்தியில் பல வகையான பூக்கள் பூத்து நிரம்பின, காடு புல்மேயும் ஆனிறைகள் நிறந்ததாகவும், கால்நடைகள் பசுமாடு வில்லேந்திய வீரர்களின் காவல் இருந்த இடமாகவும் இருந்தது. அடுத்து அந்த பாட்டு எப்படி போகுது பாருங்க. ஏன்னா இதைத்தான் அந்த பாட்டினுடைய கடலில் காற்றால் கொண்டு வரப்பட்ட கப்பல்கள் என்னும் மகளிர் தரையில கடற்கரையில உட்காந்துட்டு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து என்ன வேற நண்டு விளாண்டுகிட்டு இருக்கல, கப்பல் எத்தனை வருதுன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்ணிட்டு இருக்கு. அப்ப எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, தங்கி இருக்கும் சோலையில் உள்ள புன்னை மரங்களில் கிளைகளில் கடல் அலையால் அழைக்கப்படுகின்றன, கடல் சார்ந்த களிகளில் உள்ள வெண்ணிறமான உப்பை பெரிய மலைகள் பொருந்திய நல்ல நாடுகளுக்கு கொண்டு சென்று விலை கூறி விற்கும் உமணர்களின் குடிகள் சிறந்து விளங்கும், நாங்கள் அத்தகைய நல்ல நாட்டு பொருணர். பொருணர்ங்கிறது ஒரு இனக்குடி, பொருணர் அப்படின்னா வந்து பொருணர்ங்கிறது வந்து ஒரு விரலியர் மாதிரி, பொருணர் கூத்தர், கூத்தரும் பொருணரும் விரலியரும் பாணர் மாதிரி இவங்க வந்து ஒரு 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 சர்வீஸ்
ஒரு ஒரு வகையான கலை சார்ந்தவர்கள். புருணருக்கு இன்னொரு வார்த்தை வர புரிது, புரிதுதல், மாடு மாடும் புரிதுதல், மனிதனும் மனிதன். புருணரா சண்டை போடுறது கிடையாது, நாங்க வந்து புருணர்ரா, ஆனா நாங்க சண்டை போட புருணர் கிடையாது, நான் வந்து சண்டை போடுற புருணர் கிடையாதுன்னு எவ்வளவு இலக்கிய நயமா சொல்றாரு. ஆக நாங்க சண்டை போடுற புருணர் கிடையாது, சாப்பாடு நல்லா கிடைக்குது, எங்களை அருமையா பாத்துக்கிறார் கிள்ளிவளவன், வேர்த்துச்சு சொன்னா சாப்பிட்டு தான் வேர்க்குது, நல்ல கறி, நல்ல சாப்பாடு, நல்ல இறைச்சி. இப்படி இருக்கும்போது இந்த வெள்ளி வெள்ளின்னு சொல்றீங்களப்பா, இந்த வெள்ளி கிழக்கே இருந்து மேற்க போனா என்ன, மேற்கே இருந்து கிழக்க போனா என்ன, வடக்க இருந்து தெற்க போனா என்ன, செல்லட்டும் அப்படியே தெற்குல போய் அந்த ஏரியாவிலே இருந்துகிட்டு வராம தெற்கிலே இருந்து நெடுநாள் அங்கேயே நின்றா கூட நின்றுட்டு போகட்டும். எங்கள் குறிப்பை அறிந்து உணர்ந்து எங்களுக்கு வேண்டியதை அளிப்பவன் கிள்ளிவளவன், அள்ளி வழங்கும் கிள்ளிவளவன், அவனுடைய திருவடிகள் வாழ வாழ. இது இருக்கும்போது சுக்கிரன் எங்கேயோ போயிட்டு போகிறான், எது எங்க இருக்கு, எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டு கேட்டு கேட்டுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக சங்க இலக்கிய காலத்தில் ஒரு பாடல் இப்படிப்பட்ட ஒரு உணர்வை, அப்ப அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான கண்ணோட்டங்களும் நம்பிக்கைகளும் தமிழ் சமூகத்தில் வர தொடங்கியிருக்கும். அந்த வரத்தை இந்த மூணு பாட்டையும் கேட்டுட்டு அந்த பஞ்சாயத்தை பேசுது கர்பட் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க, We are bards of such a fine country. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, லெட் வீனஸ் ரைஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் மூவ் வெஸ்ட், ஆர் லெட் இட் ரைஸ் இன் தி வெஸ்ட் அண்ட் மூவ் ஈஸ்ட், ஆர் லெட் இட் ரைஸ் இன் தி நார்த் அண்ட் மூவ் சவுத், ஆர் லெட் இட் அப்பியர் இன் தி சவுத் அண்ட் ரிமைன் தேர் வித்வுட் மூவிங். சும்மா தெற்கிலே கூட இருந்துட்டு போகணும்னா எங்க இருந்தாச்சு, சுக்கிரன் எங்கேயே இருந்துட்டு போகுது, சுக்கிரன் எந்த திசையில இருந்தானே, எங்க உட்கார்ந்தானே, கிள்ளி வளவன் இருக்காண்டா, அவன் பாத்துக்கிடுவான்டா, மேக் இஸ் எஃபர்ட் ப்ராசஸ். இப்படிப்பட்ட ஒரு பத்தறி இயற்கையை வந்து அப்ப சங்க இலக்கியத்துல வந்து ஒரு புரிதல் இருக்கு, இது இங்க போறதுனால அது அங்க வர்றதுனால எல்லாம் வந்து ஒன்னும் ஆயிர போது இல்ல, எவன் நல்லவன் இருக்கானோ நல்லவன் இருக்க, நல்லவனோட பழகினா நல்லது கிடைக்கும், கெட்டவனோட பழகினா கெட்டது நடக்கும், எது நடக்குதுன்னா நடக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல எப்படிப்பட்ட விஷயத்துக்கு எதிரான ஒரு ஒரு முழக்கத்தை இந்த சங்க இலக்கியம் சத்தம் இல்லாம எழுப்பிட்டு போகுதுங்கிறத நீங்க கவனிக்கணும். அடுத்து ஒரு பாடல், தந்தையர் நாடனும் பொது நிலை. அதே மாதிரி என்னால இந்த பாடல்களை விட்டு போக முடியல, தந்தையர் நாடனும் பொது நிலை. பாரதியார் சொல்லுவார், தந்தையர் நாடனும் போதிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. இந்த தந்தையர் நாடனுங்கிற வார்த்தையை யாரு பயன்படுத்தல, கபிலர் பயன்படுத்தினார். அவர் யார், யாருடைய நண்பர், பாரியினுடைய நண்பர். அவர் சொல்றாரு, மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயல் அகம் நிறைய புதர் பூ மலர மனைத்தலை மகவை ஈன்ற அமர்கன் ஆமா நெடுநிறை நண்புள் ஆற கோவல் செம்மையின் சான்றோர் பல்கி பெயல் பிழைப்பு அறியா புன்புல ததுவே பிள்ளை வெறுகின் முல்லையில் புறைய வாசிலை முல்லை முகைக்கும் ஆய்த்துடி அறிவையர் தந்தை நாடே. இதுல அறிவையர் சொல்றது பாரியினுடைய ரெண்டு பெண்கள், பாரி மகளிர்னு அவங்க பேர், அவங்களே ஒரு கவிதை எழுதியிருக்காங்க சங்க இலக்கியத்துல. அவங்களை கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி இரும்போவேல்ட போய் கபிலர் கூட்டு போய் இந்த மாதிரி பாரி இறந்து போயிட்டாருப்பா, அவங்க பொண்ணு ரெண்டு பேரு நல்ல பிள்ளைங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, அந்த பாட்டு ஒண்ணு சொல்லுவார், இந்த செம்பு புனை தியற்றிய சேனரும் குறிசை துவரா ஈகை அப்படின்னு சொல்லி அவனுடைய வரலாறு சொல்லுவார். அப்படிப்பட்ட கபிலர் அந்த வேல்பாரி புதினத்தெல்லாம் பார்த்துக்கோ பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கபிலர் வந்து ஆயித்துடி அறிவையர் தந்தை நாடே அப்படின்னு சொல்லி அந்த பரிமை அந்த அந்த பாரி மகளிர வந்து சொல்றாரு. இதுக்கு உரை என்னன்னு சொல்லிங்கன்னா, இது எப்படியாப்பட்ட ஒரு பாடல் பாருங்க, தந்தை நாடுங்கிற ஒரு சொல் உரை. சனி சில ராசிகளில் இருந்தாலும், சனி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப நவகிரகம் சனிங்கிற இது, சனி வந்து எந்த ராசியில இருந்தாலும், வால் நட்சத்திரம் தோன்றினாலும், சுக்கிரன் தெற்கு நோக்கி சென்றாலும், உலகில் வறட்சியும் வறுமையும் மிகுந்து தீய செயல்கள் நிகழும் என்பது சோதிடர்களின் நம்பிக்கை. பார்த்துட்டு இங்க போகுது, இந்த இடத்துக்கு போயிருக்கு, மழை பெய்யாது, அது பெய்யாது, பஞ்ச வர போகுது அப்படின்னு நம்பிக்கை, தப்பு கிடையாது. நம்பிக்கை ஒவ்வொரு ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தப்ப, கிரேக்கத்துல நம்பலையா, சீனாவில் ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்தியாவில் ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் சொல்றது வந்து நமது தமிழ் துன்பங்கள் என்னவா பார்க்குதுங்கிறதா, அது வந்து தப்பெல்லாம் ஒன்று கிடையாது. அத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலத்திலும் இப்படி சொல்லிட்டு இப்படிலாம் பொதுவாக வந்து சோதிடர்களாக சொல்லுவாங்க, சனி வந்து இந்த ராசிக்கு போனாலோ, வால் நட்சத்திரம் தோன்றிட்டாலோ, அல்லது சுக்கிரன் தெற்கு நோக்கி போயிட்டா பயங்கரமா வறட்சி பஞ்சம்லாம் வந்துடும், கொரோனா மாதிரி ஏதாவது வந்துடும், அல்லது ஏதாவது வந்துடும், ஏதாவது மாதிரி ஏழ்றையா நடந்துடும் அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க. அத்தகைய நிகழ்ச்சி நடைபெறும் காலத்திலும் சொல்றாரு, பரம்பு நாட்டில் வயல்களில் விளைவு விதைந்திருக்கும். ஏ, சனி எந்த இடத்துல உட்கார்ந்தாலும், சுக்கிரன் எந்த திசையில போனாலும், வால் நட்சத்திரம் தோன்றினாலும் தோன்றினாலும்,
பரம்புல வந்து பாரியில வந்து வயல்களில் விளைவு முடிந்திருக்கும், புதர்களில் பூக்கள் நிரம்ப மலர்ந்திருக்கும், வீடுகளில் கன்றுகளை ஈண்ட பசுக்கள் தங்கள் கன்றுகளை விருப்பத்தோடு நோக்கும் கண்களோடு நல்ல புல்லை நிரம்ப தின்னும். என்ன ஒரு கவிதை பாருங்க. லைஃப் இஸ் அஸ் யூஸ்வல். எந்த நட்சத்திரம்னா உட்கார்ந்துருக்கட்டும், பாரி இருக்க வரைக்கும் பரம்பு மலையில வந்து அதை சொல்றதுக்கு வந்து நல்ல நல்ல விளைச்சல் இருக்கு, நிறைய பூவெல்லாம் இருக்கு, புதர்களில் பூக்கள் நிறந்திருக்கும், வீடுகளில் கன்றுகளை ஈண்ட பசு தன்னுடைய குட்டியை ஆசையா பார்த்துட்டு, கன்று குட்டியை ஆசையா பார்த்துட்டு புல்லுதுங்கிறது. புல்லுதுன்னா நிறைய பால் சுரக்கும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அன்போடு அந்த இயல்பான வாழ்க்கையினுடைய பின்னணியில் செம்மையான ஆட்சி நடைபெறுவதால் சான்றோர்கள் மிகுதியாக இருக்கிறார். ஆட்சி நல்லா இருக்கு, அதனால அங்க சான்றோர்கள் அதிகமாயிருப்பாங்க. புன்சை நிலங்களில் கூட மழை தவறாமல் பெய்யும், பூனை குட்டியின் முள் போன்ற பற்களை போன்றதும் பசுமையான முல்லை அரும்பும் போன்றதும் ஆகிய பற்களை உடைய அழகிய வயல்களை அணிந்த வளையல்களை அணிந்த பாரி மகளிரின் தந்தையின் நாடு அவன் ஆட்சி காலத்தில் வளம் குன்றாமல் இருந்தது. இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான், வளம் குன்றியதான். அப்ப இந்த கபிலர் என்ன சொல்றாரு, இந்த தந்தையர் நாடுன்னு சொல்றதுல வந்து அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அவன் வந்து செம்மையான ஆட்சி நடைபெறுவதால் சனி எங்க இருந்தாலும் சரி, சனியை பிடிச்சாலும் சரி, சுக்கிரன் எங்க இருந்தாலும் சரி, எது என்ன நடந்தாலும் சரி, விளைஞ்சது பசுமாடு பால் கொடுக்கறதுக்கு ஆசையா புல்லு தின்னுச்சு அப்படின்னு சொல்ற. இது வந்து நீங்க வந்து இதை வந்து லிட்ரலாக கூட எடுத்துக்கிற வேண்டாம். அவன் வந்து பாராட்டதான் விரும்புறாரு, ஆனா பாராட்டுறதுக்கு அவர் பயன்படுத்துகிற அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த பயன்படுத்துகிற மொழி இருக்குல்ல, அதுக்கு எப்படி வேணாலும் பாராட்டலாமே. பாரி இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா, பாரி இருக்க வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கப்பா. எத்தனையோ பேர் எல்லாம் படிக்காங்க, இன்னொரு வஞ்ச புகழ்ச்சியா கூட சொல்லுவாரு. நிறைய பேர் வந்து உலகத்திலேயே இந்த மாரின்னு சொல்ற மலையை தான் ரொம்ப சூப்பர்ன்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா மாறி மாறியே இது எல்லாரும் பாரியத்தான் ரொம்ப புகழ்ந்து திரியறாங்க, பாரி பாரி பாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாரி மாதிரி இன்னொரு ஆளு இருக்காங்க, அது பேர் மாறி. மலையும் உலக புறப்பதுவே, பாரிய மாதிரியே உலகத்தை காப்பாத்துறதுக்கு மலைன்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொல்லி பாரியோட மலையை ஒப்பிட்டு கபிலர் பாராட்டினா அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, மலையை விட வேம் பெரிய ஆளு குடைவல். அதனாலதான் தமிழ் சமூகம் அவனை இன்னும் தலையில் தூக்கி சுமக்கிறது. கடையலு வள்ளல்களில் ஒருவன் கூட பாண்டியன் சேரன் சோழன் என்ற பேரரசன் இல்லை, குறுநில தலைவர்கள்தான் ஏழாவது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஏழு கடைவெளி வள்ளலுக்கு பின்னால் எட்டாவது இடம் இன்னும் காலியாகத்தான் இருக்கிறது. தமிழ் சமூகம் அந்த எட்டாவது இடத்தை இன்னும் காலியாகத்தான் வைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் எவனேதும் வள்ளல் என்று வந்தால் அவனை பாரி வள்ளல் என்றுதான் சொல்கிறது. நம்ம தமிழ் சமூகத்துல பார்த்திருப்பீங்க, நல்ல குடைவள்ளலாக தான் அவரை பாரி வள்ளல் தான் சொல்றோம். அந்த எட்டாவது இடம் காலியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாரியின் மகளிர், இந்த பாரியின் மகளிர்னா யாரும் தெரியுமா, அங்கவை சங்கவைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அவங்கதான். அப்படிப்பட்ட பாரிமகளிர், அப்படிப்பட்ட பாரிமகளிருடைய அப்படிப்பட்ட தந்தையின் நாடு. அங்க வந்து எந்த கிரகம் எங்க உட்கார்ந்துருக்கு, எந்த நட்சத்திரம் எங்க போகுதுங்கிற பத்தி கவலை இல்லை. அவனுடைய ஆட்சி நல்லதாக இருந்ததால் எல்லாம் நல்லதா இருந்தது. அவன் செத்து போயிட்டான், மாறிடுச்சு. ஆக எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாலிய நிலையின் ஔவையார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல. அதுக்கு பேர் தான் வந்து ஒரு பூமி நல்ல மனிதர்களால், மனுஷன் நல்லா எங்க இருக்கானோ அங்க பூமி நல்லா இருக்குங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த கவிதையினுடைய ஆன்மா. அங்கதான் வந்து தமிழ் வேறுபட்டு நிற்கிறது, அங்கதான் தமிழ் வேறுபட்டு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, பகுத்தறிவு சார்ந்த சமூகத்தை, பட்டறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் சிந்துவெளி மாதிரியான ஒரு நாகரிகத்தை கட்டமைத்திருக்க முடியும். சிந்துவெளியினுடைய முக்கியத்துவம் என்ன, அங்க வேற ஒண்ணும் இல்லை, கழிப்பறைகள் இருக்கிறது, குளிப்பறைகள் இருக்கிறது, தானிய களஞ்சியங்கள் இருக்கிறது, சாலைகள் எல்லாம் நேராக இருக்கிறது, வடிகால்கள் இருக்கிறது, அதுதான் கீழடியில் இருக்கிறது, அதுதான் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. எந்த முன்னுரிமையை தமிழகம் பேசுகிறது, எந்த முன்னுரிமையை தமிழ் துன்பங்கள் பேசுகிறது. கடைசி பாட்டு, இந்த பாட்டை என்னால் தவிர்க்கவே முடியும். எவன் பரிகோ வெள்ளியது நிலையே, இந்த பாட்டை பாடினது ஒரு பெண் அப்படிங்கிறதா இதுல முக்கியம். மாரோக்கத்து நப்பசலையா அப்படின்னு பாடப்பட்டோன் வந்து பெரிய அலெக்சாண்டர் கிடையாது, அசோக பேரரசன் கிடையாது, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் கிடையாது, ராஜராஜ சோழன் கிடையாது, ராஜேந்திர சோழன் கிடையாது, நெப்போலியன் கிடையாது, அவியன். அவன் யாருன்னு தேடிட்டு இருக்கான் உரையாசிரியர் எல்லாம், ஏன்னா கேள்வியே படாத ஒரு ஆளா இருக்காங்க. ஒரு குடிநில தலைவன் அவியன். இதுல இந்த பாடலுடைய சில பகுதிகள் சில வரிகளும் கிடைக்கல. அந்த பாடல் எப்படின்னா, ஒன்பொறி சேவல் எடுப்ப எற்றெழுந்து தன்பணி உரைக்கிணர் புலரா ஞாங்கர் நுண்கோல் சிறுகிணை சிலம்ப ஒற்றி நெடுங்கடை நின்று பகடு பல வாழ்த்தி தன்புகள் ஏத்தினாக என் வளர்த்து இடுக்கல் இரியல் ஊக ஊன் புலர்ந்து அருங்கடி வியநகர் குறுகள் வேண்டி கூம்பு விடு மென்பினி அவிழ்த்த ஆம்பல்
தேம்பாய் உள்ளது அம்கமல் மடருள பாம்பு உரி என்ன வடிவின காம்பின் கலைபடு சொல்கின் இளைவனி வாரா. அடுத்து உன்பூங் கலிங்கம் உடி. இங்கேயும் பாருங்க இந்த கலிங்கம் இன்னைக்கு ரெண்டாவது வார்த்தை இன்னைக்கு இந்த உரையில வந்து ரெண்டு முறை வந்துருக்கு பாருங்க. கலிங்கம்னா உடை. உடி நூன்பூங் வசிந்து வாங்கு நுசிப்பின் அவ்வாங்கு உந்தி கற்புடை வடந்தை தற்புறம் கொல்ல வெள்ளனை கிடந்தோன் எற்பெயர்ந்த நோக்கி அதற்கொண்டு அழித்து பிறந்தனாகி அவ்வழி பிறர்பாடு புகழ்பாடி படர்பறி ஏனே குறுமுளைக்கு அளமரும் பாலார் வெண்மறி நரைமுக ஊகமொடு உகழும் வரையமல் குன்று பல கெளியிய கான்கெழு நாடன் நெடுந்தேர் ஆவியல் என்ன அவியல் என. அதுக்கடுத்து ரெண்டு வரி உருவனை உடையேன் மண்ணே யானே அரான் எவன் பறிவோ வெள்ளியது நிலையே. வெள்ளி எங்க போனா எனக்கு என்னடா. இது ஒரு பெண் கவிஞர் கேட்கிறான். இதனுடைய பொருள் என்ன பெரிய கவியே? இது வந்து ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு கவிதை. இந்த அம்மாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரொம்ப பட்டினியா இருக்கு, ரொம்ப பஞ்சம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க போய் இந்த அவியன்கிற அவனுடைய வீட்டு வாசல் முன்னால் போய் நிக்கிறாங்க. என்னை காக்க அவியன் இருக்கும் பொழுது எங்கு முளைத்து எங்கு போனால் என்ன வெள்ளி அப்படிங்கிற அந்த பெண் புலவர். சேவல் குரல் என்னை எழுப்பியது சேவல் குரல் பனி கொட்டி கொண்டிருந்தது. பனி பேசு என் கிணைப்பறையை முளைக்கினேன். அவங்க வந்து ஒரு பறையை கை கருவி வச்சிருக்காங்க. நுண்ணிய சிறிய கோளால் முளைக்கினேன் அவியன் வாயிலுக்கு வெளியே நின்று கொண்டு முளைக்கினேன். இந்த அவியன்கிற வந்து பெரிய அலெக்சாண்டர் கிடையாது, அவன் ஒரு குறுநில தலைவர். அவன் வீட்டு வாசல்ல போய் இந்த அம்மா வந்து இந்த கிணைப்பறைங்கிறது வந்து முளைக்கிறாங்க. அந்த கருவி இசை அமைக்கிறாங்க. இசையை பண்றவங்களை நம்ம என்ன மாதிரி நிலைமையை வச்சிருக்கோம்? பறையை ஒழிப்பவர்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறோம்? கலைஞர்களை எங்கு கொண்டு போய் விட்டிருக்கிறோம்? மண்பானை செய்வர்களை எங்கே வைத்திருக்கிறோம்? இதுதான் சமகாலத்திற்கான உரையாடல். இந்த அம்மா போய் இதை இந்த பெண் உரைக்கிறாங்க. அவன் புகழை பாடினேன் அவியன் வந்தான். வெளியில வர்றான், கதவை திறந்தது. கற்பரசி மனைவி அவனை பின்புறம் தழுவிக்கொண்டே வந்தான். இதை சினிமா கூட எடுக்கலாம் பாருங்க, சின்ன டாக்குமெண்ட்ரியா எடுக்கலாம். அவன் வந்து அவன் பின்னால வந்து அவனுடைய மனைவியை அவனை தழுவிக்கொண்டே வர்றான். எப்படிப்பட்ட சமூகம் பாருங்க. அவன் வந்து அங்க அவங்க தூரத்துல இருந்து 10 அடியில இருந்து பாத்துக்கிட்டாரு இல்ல, அல்லது ஜன்னலை திறந்து பாத்துக்கிட்டு இருந்தா, அல்லது கதவை திறந்து பாத்துக்கிட்டு இருந்தா, அல்லது திருச்சியிலே விளக்கி பாத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு கிடையாது. அவளை தழுவிக்கிட்டே வர்றான். அது வந்து இந்த லுக் அட் தட் பர்டிகுலர் சொசைட்டி. தழுவிக்கொண்டே வந்தாள் அவள் நுண்ணிய அணிகலன் அணிந்திருந்தாள். தளரும் இடையும் அழகை வாங்கி கொண்டு சுழன்றிருக்கும் உந்தியையும் உடையவள் அவள் தொப்புள் எப்படின்னு கூட சொல்றாள். என் உடம்பே என்னோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. ஊன் புலந்தது. என்னுடைய உடம்பே என் கூட சண்டை போடுது. பசி அதை வந்து கட்டுக்காவல் மிக்க தன் அகன்ற அரண்மனைக்குள் அழைத்து சென்றான். எப்படி கதமா இருக்கு பாருங்க. அவன் கூட்டு போய் அவனும் அவன் ஒய்ஃபும் வந்து உள்ள வாங்கம்மா கூட்டு போறான். அங்கே மலர்ந்த ஆம்பல் மனம் வீசிக்கொண்டிருந்தது. அவங்க வீட்டுக்குள்ள போனா கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி பூ எல்லாம் வச்சிருக்காங்க. அவர்கள் எனக்கு புத்தாடை அணிவித்தனர். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது கொடுக்குறாங்க. அது பாம்பு உரித்த தோல் போலவும் மூங்கிலில் உரிந்த தோல் போலவும். மூங்கில உரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெள்ளையா ஒரு மாதிரி ஒரு ஆடை மாதிரி இருக்கும். பாம்பு உரிச்சு போட தோல் மாதிரி அவ்வளவு மெல்லிதான் ஒரு உடைய, நல்ல ட்ரெஸ் அர்த்தம். அவர்கள் பேணிய முறைமையால் என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதத்துல புது பிறவி. நொந்து நூலா போய் வந்தேன், நொந்து நூலா போய் வெளியில வந்து பாடிக்கிட்டு இருந்தேன். என்னை உள்ள கூட்டு போய் நல்ல துணியை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. நல்லா சாப்பிட வச்சு துணி கொடுக்குறாங்க. அதன் பிறகு பிறரை புகழ்ந்து பாட அந்த சாப்பாடு போட்டு அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட முறையில வந்து அதுக்கு பின்னால வந்து நம்ம புது பிறவி எடுத்தது மாதிரி ஆயிட்டேன். அதன் பிறகு பிறரை புத்தாடை அணிவித்தனர். அதற்கு பிறகு பிறரை புகழ்ந்து பாட தெரியாதவள் ஆகிவிட்டேன். இவனை பாடின வாயினால இன்னொருத்தனை பாடக்கூடாது. பசிச்ச வாய்க்கு சோறு, கஷ்டப்படுறவனுக்கு உடம்புக்கு துணி. அவன் காட்டில் இங்கதான் ஓமை. அவனுடைய காட்டில் வெண்முக ஊகம் மறி குரங்கில் ஒரு இனம். அது வந்து ஒரு சிம்பிள் இந்த மாதிரி ஒரு குரங்கு. அது எந்த மாதிரி ஊகம் ஒரு இனம் மறிக்குட்டி. அந்த குரங்கு குட்டியை வந்து தாய்ப்பாலை அறிந்து விட்டு துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். யானை கன்றுகளுடன் மேயும் அவியன் தேரில் வரும் வழக்கம் உடையவன். அந்த நாட்டிலேயே இதெல்லாம் எல்லாம் கேரிங் பண்ணதா. அவன் எனக்கு உதவ இருக்கும் போது இந்த வெள்ளி முளைத்து எங்க போனா எனக்கு என்னடா. ஒரு பெண் கவிஞர் எடின் கோட்டு ஹெல். எங்க வேணாலும் போ, வெள்ளி இங்க போ, வடக்க இருந்து திக்க போ, திக்க இருந்து வடக்கவா. இந்த மூணு பாட்டையும் பாருங்க. இதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய ஆன்மா. இதுதான் ஒரு சமூகத்தின் ஜீவன். இதுதான் சமூகத்தினுடைய மொழி. இது உடல் மொழி. இதுவே தமிழ் மொழி.
ஆக வந்து நீங்க பாடல்ல பார்க்கும்போது இதை படிச்சுட்டு பதவுரையை படிச்சுட்டு இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உரை விளக்கம் கொடுத்துட்டு இந்த அணி அந்த அணி இதுல இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு உவமை சொல்லியிருக்காரு அது சொல்லிருக்காரு அது கிடையாது அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அதே வேலையா இருக்கான்னு இனி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சங்க இலக்கியத்தினுடைய மீள் வாசிப்பு அதன் மூலமாக நாம் யார் நமது வேறு என்ன நாம் என்ன செய்தோம் எப்படி செய்தோம் நமது சாதனைகள் நமது சமகாலத்துக்கு அதுதான் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது சங்க இலக்கியத்தினுடைய மீள் வாசி சொல்லிட்டு இருக்கேன் சங்க இலக்கியத்தினுடைய புகழ்பாட்டுக்கோ சங்க இலக்கியத்துக்கு கட்டவுட்டு வைக்கிறதுக்கோ எங்களை தவிர வேற எவனுமே இல்லைன்னு சொல்றதுக்கோ யாருமே விருப்பம் கிடையாது எல்லா மொழியும் சிறந்த மொழிகள் எல்லா இலக்கியங்களும் சிறந்த இலக்கியங்கள் ஆனால் எங்களுடைய சிந்தனை இப்படி இருந்தது ஒரு பெண் கவிஞர் ஒரு இரண்டு கவிஞர்கள் எது முளைச்சு எங்க போனாலும் அப்படின்னா எதுல வந்து எம்பசைஸ் பண்றாங்க பாருங்களா நல்லவர்கள் மீது நல்ல ஆட்சியின் மீது நல்ல ஆளுமை உள்ளவர்கள் மீது இதுலதான் எம்பசைஸ் நல்லவன் இருந்தான்னா நல்லது நடக்கும் நீதி எப்படியோ போகுதுன்னு அவன் செத்தான் திருப்பி எல்லாமே பழைய விலைக்கு ஆயிடுச்சு இப்ப வேணா சொல்லலாம் நீங்க வந்து இது இது போனதுனால வால் நட்சத்திரம் வந்ததுனால வறட்சி வந்தவன் சொல்லலாம் தமிழ் என்பது பெரும் மொழி அல்ல தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது தோற்றமும் தொடர்ச்சியுமான மகத்தான மானுட இயக்கம் தமிழ் நீரோடும் நிலத்தோடும் நெருப்போடும் வாளோடும் காற்றோடும் உரையாடிய மொழி ஒரு மொழி வந்து எதோட உரையாடணும் நீரோடும் நிலத்தோடும் காற்றோடும் வானோடும் உரையாடிய மொழி உலக மனிதர்கள் உலக மனிதர்களின் இயற்கை குறித்த ஆகச் சிறந்த புரிதலுக்கு தமிழ்தான் ஊடகமாய் இருந்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் முன்னால் எடுத்துவீங்க இலியட் ஒடிசி ஹோமர் சமஸ்கிருத இலக்கியங்கள் சைன இலக்கியங்கள் எல்லாத்துலயும் சிறந்த சிறப்பான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வாழ்வியல் இலக்கியத்துல நீங்க ஒரு ஜோ வானவியல்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு வானவியலை பத்தி எழுதுறது வேற கணிதவியல் எழுதிட்டு கணிதத்தை பத்தி சொல்றது வேற ஒரு சாதாரண நடைமுறை வாழ்வியல் இலக்கியத்திற்குள் இப்படிப்பட்ட அறிவு பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கென்று தனியாக எழுதப்பட்ட இலக்கியங்கள் எங்கே கலைச்சங்க இலக்கியம் கலைச்சங்கம் இப்ப சிந்துவெளின்னு சொல்றோம் சிந்துவெளியில இருந்த அந்த 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 கணிதவியல் எங்கே அந்த வானவியல் எங்கே சிந்துவெளி நகரங்களை வந்து வானவியல் தெரியாமல் கட்டவே முடியாது கட்டடத்தை கட்டுறதை விடுங்க செங்கலை வந்து ஜியாமெட்ரி இல்லாட்ட பண்ண முடியாது சிந்துவெளியில கிடைச்ச எடைக்கற்கள் கீழடியில் கிடைத்திருக்கும் எடைக்கற்கள் இதெல்லாம் துள்ளி புள்ளி விவரம் இல்லாமல் செய்யவே முடியாது சிந்து வெளியில் இருந்த வானவியல் எங்கே சிந்துவியலில் இருந்த உலக அறிவியல் எங்கே அதனுடைய தொடர்ச்சி எங்கே போனது இந்த கேள்வியை வந்து நீங்க வந்து இதை இயற்கையை இயற்கையாகவும் இயற்கை நிகழ்வுகளை இயற்கை நிகழ்வுகளாகவும் பார்ப்பவர்களால் மட்டுமே பட்டறிவோடு பார்க்க முடியும் பகுத்தறிவு பகுத்தறிவு பேசுறோம் பகுத்தறிவு நம்ம நிறைய தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது வந்து உடனே அதுக்கு வந்து ஒரு பட்டத்தை கட்டி ஒரு இது 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 அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிராக்கெட் போட்டுரும் அது வந்து ஒரு அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடும் பகுத்தறிவு என்பது வேறொன்றும் இல்லை அது பட்டறிவின் இன்னொரு பெயர் தான் பட்டறிவுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இதுதான் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற புரிதல் தான் பகுத்தறிவு அந்த மாரோக்கத்தின் அப்பசலையா அந்த கபிலர் அந்த மூணு பாட்டக்கல்ங்க இதை வெள்ளிக்கு வெளிச்சம் காட்டிய சங்கத்தமிழ் கடவுளை மறுக்கவில்லை யாராவது சொன்னா கீழடியில் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க எல்லாம் மதம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்க இயற்கையை வழிபட்டார்கள் அவர்கள் அவருடைய கடவுள்கள் மரங்களில் இருந்தார்கள் கொல்லிப்பாவை இருந்தார்கள் காணமர் செல்வி இருந்தார்கள் சிந்து வெளியில் தாய் தெய்வம் வழிபடப்பட்டது அங்கு கொம்பு முளைத்த மனிதர்கள் வந்து கொம்பு மாதிரியான உடைகளை வைத்துக்கிட்டு அவங்க பலியில் இடுகிறார்கள் தொடர்ந்து மனித சமூகம் நம்பிக்கைகளும் பயம்தான் அதனுடைய தோற்றம் மனிதனுக்கு வந்து பயம் வரும்போது அவன் பல நம்பிக்கைகளை கொண்டவனாகத்தான் இயங்குகிறான் ஆக நம்பிக்கையற்றவன் என்ற சொல்வதெல்லாம் பொய் ஆனால் கடவுள் பிறக்கும் போதே நீரும் நிலமும் வானும் வழியும் தீயும் இருந்தன என்ற இயற்கையின் இயல்பை தமிழ் அறிந்திருந்தது அங்கதான் வித்தியாசம் இங்க எங்கேயாவது வந்து காற்றை வந்து காற்று இருக்கு காற்றை பற்றிய கவலை இருக்கு காற்றை பற்றிய அனுமானம் இருக்கு காற்றை பற்றிய கவனிப்பு இருக்கு ஆனா காற்று காற்றுக்கு அவன் காலு கை கொடுக்கல தீக்கு அவன் காலு கை கொடுக்கல ஆக கடவுள் பிறக்கும் போதே நீரும் நிலமும் வானும் வழியும் தீயும் இருந்தன என்ற இயற்கையின் இயல்பை அது அறிந்திருந்தது எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் இந்த வருஷம் ஜனவரி மாசம் அதுக்கு பின்னால் தான் போட்டாங்க இந்த கொரோனா வந்து திடீர்னு வந்து மார்ச் மாசம் வந்து கொரோனா வருது அப்பதான் பேசலாம் ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி பயம்லாம் வந்தது அப்ப வந்து கையை கழுவி கழுவி கையே கரைஞ்சு போயிருந்த அளவுக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 20-30 தடவை கை கழுவிட்டு இருந்தேன் தொடக்கத்துல பயம் பயங்கரமான பயம் கை கழுவுனா போகுமா 20 நிமிஷம் 20 இது பேர் இவ்வளவு நாள் கழுவணும் 20 செகண்ட் கழுவி 1, 2, 3 அப்படின்னு எண்ணிட்டு கை கழுவுனா இருக்கான் சோப்பை போட்டு கழுவி 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 கையை கரைஞ்சு போயிடும் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து கழுவாத கையை வந்து 5-6 மாசத்துல கழுவிட்டேன்
அப்போ வந்து அப்பதான் இன்டர்நெட்ல எல்லாம் இதுல பார்த்தேன், நான் அதை கவனிக்கல. அப்போதான் இந்த மாதிரி டிவி எல்லாம் பார்க்கறது நேரம் கிடையாது. ஜனவரி 1st ஒரு டிவியில வந்து வரிசையை உட்காந்து ஜோசியம் சொல்றவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. வரிசையை வந்து 5-6 பேர் ஒரு அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு. 20-20 ஒருத்த மாதிரி ஒருத்தர் சொன்ன போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஆகா ஓஹோ அருமையா இருக்கும் இந்த தடவை இருக்கு, இந்த வருஷம் 20-20 மாதிரி வேற ஒரு வருஷமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு 6 பேரும் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லியிருந்தாங்க. இப்ப கடைசியில வந்து இப்ப அவன் வந்து இந்த பாதி ஒரு வருஷத்துல பாதி காலண்டரு வீட்டுல உட்காந்தே கரைஞ்சு போச்சேன்னு வருஷத்துல இருக்காங்க. ஆக கொரோனாவின் பிடியில் கழியும் இந்த 220-20 பற்றி தொலைக்காட்சிகளில் ஜனவரி முதல் நாள் வரிசை கட்டி ஆடுடம் சொன்னவர்களை எண்ணி நகைத்தபடி எனது இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். சங்க தமிழ் படிப்போ சமகாலத்தின் தேவைகள் பற்றிய தெளிவிற்காக இரவு வணக்கம். இந்த உரையை நான் வந்து ஒரு காணிக்கையாக்கிறேன். யாருக்கு காணிக்கையாக்குறேன்னு சொன்னா, கடற்கோள்கள், ஆழிப்பேரலைகள், வெள்ளம் என்று எத்தனையோ பேரிடர்களை மனித நாகரிகத்தை முன்னகர்த்திய மானிட முயற்சிக்கு, வனத்துணி உள்ள மானிட முயற்சிக்கு, இது எந்த நாட்டுடைய முயற்சியா இருக்கலாம், இது தமிழ்நாடா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், இது நடந்தது கடல் போல் நமது தமிழ் துன்பங்கள் தொடர்பு இருக்கலாம், வேறு துன்பங்கள் தொடர்பு இருக்கலாம், உலகத்தின் எந்த பகுதியில் நடந்தாலும் எல்லா பேரிடர்களையும் எதிர்கொண்டு மனித சக்தி என்று மானிடம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி இந்த மனித சங்கிலியை முன்னுகர்த்திய மானிட முயற்சிக்கு இந்த உரையை நான் காணிக்கையாக விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.